ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் ஒன்று உனக்கு முன்னே வைத்தேன். I have set before thee this day life and good and death and evil. 16 வசனம், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவள் வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கை கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக சொல்லுகிற வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களிலிருந்து கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த லா ஆஃப் ப்ரீ மாரல் ஏஜென்சி, தெரிந்து கொள்ளுதலை பற்றி தான பிரமாணம். த லா ஆஃப் ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, தெரிந்து கொள்ளுதலை பற்றி தான பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்க வந்து சூஸ் பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அல்லது மரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளலாம். ரெண்டையும் உங்களுக்கு உண்டாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். நீ வந்து சாபத்தை தெரிந்து கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லவில்லை அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ளு என்று சொல்லவில்லை. 16 வசனத்திலே நீ பிழைத்து பெருகும்படிக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடக்க நீ அதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 17 வசனத்தில் நீ மனம் பேதலித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து கொண்டு அவளை சேவிப்பாயானால், மனம் பேதலித்து திடீர்னு செலஞ்சிருந்தா சிலருக்கு மனம் பேதலித்து போகுது. உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள், பாவத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் மதம் மனம் பேதலித்து திடீர்னு மிஞ்சன நீதி மனங்களாக மாறுறாங்க, ஃபால்ஸ் டாக்டரினை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் மனம் பேதலித்து போகுது. நீ மனம் பேதலித்து நீ வந்து வார்த்தையை விட்டு விலகி வேற தேவர்களை நீ பணிந்து கொள்ள, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பல ஜாதிகள் இருந்தார்கள், அவளை சுற்றி பல ஜாதிகள் இருந்தார்கள், அம்மோனியர் மோபியர் சீரியர்கள் பெலிசர்கள், இவர்களெல்லாம் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு அந்த தெய்வங்களை வழிபட நீ அப்படி நீ போவாய் என்றால் இதை நிச்சயமாக நீங்கள் அழிந்து போவீர்கள். உனக்கு வந்து மரணம் ஏற்படும், அழிவு ஏற்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுகிறார். 18 வசனத்தில் அவர் சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுகிறார். 18 வாசிக்கலாம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை 19 வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தை பூமியையும். இப்பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேல வான கீழ பூமி இந்த ரெண்டும் நான் சொல்றதை கேட்கிறது, இது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். வானம் பூமி என்றைக்குமே நிலைத்திருக்கிறது. அதனால் ஒரு நிலையான சாட்சி, ரெண்டு சாட்சிகளை ஆண்டவர் வைக்கிறார், வானமும் பூமியும் நான் சாட்சியாக வைக்கிறேன். அதனால் நீ வந்து ஜீவனை தெரிந்து கொள். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. Therefore choose life. நீ வந்து ஜீவனை தெரிந்து கொள். நீ அதை தெரிந்து கொண்டால் நீயும் உன்னுடைய சந்ததியும், உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதான் சந்ததி, நீனும் உன் சந்ததியை பிழைக்கும் படிக்கும் ஜீவனை நீ தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன தெரிந்து கொள்றோமோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து பலிக்குது. நீங்கள் வார்த்தையை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிச்சேன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஆவிக்குரியவங்களாக ஜீவித்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் பாவியாக ஜீவிச்சிங்கன்னா நீங்கள் தவறு செய்கிறது உங்கள் பிள்ளைகள் மேலே வந்து எஃபெக்ட் ஆகும். பிள்ளைக்கு திடீர் திடீர்னு ஏன் ஜுரம் வருது? தப்பை வந்து கத்துடைய பாத்திரத்திலையும் பேய் பாத்திரத்திலையும் பானம் பண்ணுறான். ராபோயின் எடுக்கிறான், பிறகு பேய் பாத்திரத்தில் போய் பானம் பண்ணுறான், ஜுரம் வரதான் செய்யும். நம்ம தப்பை செய்கிறது பிள்ளைகளுக்கு எஃபெக்ட் ஆகும்.
ரெண்டாம் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவளாயிருப்பேன். அவனத்தில் அன்பு கூர்ந்தால் ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளையுடைய பிள்ளைக்கு அஃபெக்ட் ஆகுது. நம்ம வந்து ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டால் அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்குது. நம்ம தவறான காரியங்களை தெரிந்து கொண்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எஃபெக்ட் வருதுன்னு பைபிளில் இங்கே சொல்லப்படும். நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். Thou and thy seed, நீனும் உன்னுடைய சந்ததியும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் சூஸ் த வேர்ட், வார்த்தையை நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். இப்ப 20வது வசனத்தை இதை வாசிக்கலாம். 20வது வசனம், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம், அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல நீ வந்து குடியிருந்து நிலையா குடியிருக்க வேண்டும் என்றால், அந்த தேசத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு எட்டர்னல் லைஃப் ஆயிருக்கிறது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபார் ஹீஸ் தை லைஃப் அண்ட் த லென்த் ஆஃப் தை டேஸ், அவரே உனக்கு ஜீவன், அவரே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அவரையே பற்றிக்கொள். அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் தான். அந்த வார்த்தை, அந்த கட்டளை என்னவென்றால் அது அவர்தான். அவரையே நீ கட்டளையை பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் அவரையே பற்றி கொள்கிறீர்கள். அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவரே ஜீவன். அப்படி மரணம் என்னது? சாத்தானே மரணம். நம்ம வார்த்தையை விட்டு விலகும் பொழுது சாத்தானை தெரிந்து கொள்கிறோம். அது நமக்கு டெத்து. கடைசியில் அது டெத்து. லா ஆஃப் ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, தெரிந்து கொள்ளுதலை பற்றி இதான பிரமாணம். அதுக்கு ஆங்கிலத்தில் வேர்டு கரெக்டு, தமிழில் சரியான வார்த்தை இல்லை. அதனால் லா பிரமாணம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் அநேக பிரமாணங்களை வைத்திருக்கிறார். ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இதை எத்தனை பிரமாணங்கள் இருக்குன்னு தெரியும். இந்த லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு பொருளை தூக்கி மேலே போட்டால் அது ஏன் கீழே வருது? நியூட்டன் தான் லா ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்சார். அப்படி ஒரு பிரமாணம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். ஒரு நாள் ஆப்பிள் மரத்து மேலே, ஆப்பிள் மரத்துக்கு கீழே படுத்து கொடுக்கும் பொழுது ஒரு ஆப்பிள் பழம் வந்து அவர் தலை மேலே விழுந்துச்சு. அப்பொழுது அவர் யோசித்தார், இந்த ஆப்பிள் பழம் மேலே போகாமல் ஏன் கீழே விழுது? அப்படி யோசிக்கும் பொழுது இதை புவிக்கு, இந்த பூமிக்கு வந்து இழுப்பு சக்தி இருக்குது, அதான் புயிருப்பு விசை, அதுக்கு ஒரு இழுப்பு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த லா ஆஃப் கிராவிடேஷனை அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அதை வச்சிருக்கிறார். மனுஷன் கண்டுபிடிப்பதுக்கு நாள் ஆகுது. அதே போல் எல்லாமே நம்ம சரீரமே ஒரு பிரமாணத்தில் இயங்குகிறது. நம்ம புசிச்சு தான் வாழணும்னு வச்சிருக்கிறது. ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். நம்ம சாப்பிடாம இருந்தால் வாழ முடியுமா? ஹைப்ரிட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா உடம்பு கேடு. வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. மனைவியினுடைய வேலை புருஷ பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பது, அதுதான் மனைவியினுடைய ஜாப். ஒரு பிள்ளைகள் வந்து பெரியவங்களாகும் வரைக்கும் தாய் தப்பங்களை இருக்கான். தாயினுடைய ஜாப் என்ன? பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. காலையில் 11 மணிக்கு சமையல் பண்ணுறது கிடையாது. காலையில் 9 மணிக்கு 10 மணிக்குள்ளே டிஃபனு, மத்தியானம் 2 மணிக்குள்ளே சாப்பாடு, காலை நைட்டு வந்து 9:30க்குள்ளே சாப்பிடுது. இது யாருடைய பொறுப்பு என்றால் மனைவியினுடைய பொறுப்பு. இதை விவாதம் ஆலனா தாயினுடைய பொறுப்பு. சம்பாத்தியம் பண்ணி கொண்டு கொடுப்பது பிள்ளைகளுடைய பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு. இப்படி ஒரு லா ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரியானபடி சமையல் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் அஜினோ மோட்டா சேர்த்து உடம்புக்கு கேடு, பல வியாதிகள் ஏற்படும், டயபிட்டிஸ் ஏற்படும், ஏதோ கல்லீரலில் கல் ஏற்படும், எல்லாமே காரணம் அதுதான். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பிரமாணம் வைக்கும் பொழுது அந்த பிரமாணத்தின்படி நம்ம பேக் பண்ணால் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த பிரமாணத்தின்படி செய்யாதபடி நம்ம இஷ்டம் போல
நடந்துகொள்ளும்பொழுது பல வியாதிகள் நமக்கு வரும். The law of gravity, நம்ம எல்லாருக்கும் தெரியும். The law of flight, the law of planetary motion. பூமி அன்பு தன்னைத்தானே ஒரு முறை சுத்தி கொள்ளும் பொழுது இரவு பகல் ஏற்படுகிறது. இந்த பூமியானது சூரியனை வந்து ஒரு முறை சுற்றி வந்தால் ஒரு வருஷம் ஏற்படுகிறது, நாலு சீதோஷண நிலைகளை ஏற்படுகிறது. சந்திரனானது பூமியை ஒரு முறை சுற்றி வந்தால் அது வந்து ஒரு மாசம் ஆகிறது. இதெல்லாம் ஆண்டவர் பிரமாணத்தில் வச்சிருக்கிறார். அந்த பிரமாணம் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு. லா ஆஃப் லைட், லா ஆஃப் சவுண்ட், இதை என்ன சென்றால் வெளிச்சத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, சத்தத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. இதெல்லாம் மனுஷன் வந்து பின்பு அந்த விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்து அதன்படி செயல்படும் பொழுது ஒர்க் வித் தீஸ் லாஸ், இந்த பிரமாணத்தின்படி, இயற்கையின் பிரமாணத்தின்படி செயல்பட்டு இதோ என்ன சொல்றால் பெரிய காரியங்களை மனுஷங்கள் செய்கிறார்கள். அந்த பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டால் என்ன சொல்றால் அதிலிருந்து அந்த பிரமாணத்தை கவனிக்காமல் இருந்தால் அது ஆபத்து ஏற்படும். அந்த பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல ஆவிய அந்த மனுஷனை உண்டாக்கும் பொழுது, அவனை டிசைன் பண்ணும் பொழுது அவனை லா ஃப்ரீ மாரல் ஏஜென்சி அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளுதலை பற்றிய பிரமாணத்தை அவனுக்கு வைத்திருக்கிறார். நீ சூஸ் பண்ணிக்க, நீ நல்லதையும் கெட்டதையும் உனக்கு வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், மரணத்தையும் அங்கே ஜீவனையும் வைக்கிறேன், நீ சூஸ் பண்ணிக்க. அந்த சூஸ் பண்றதான அந்த பிரமாணத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை சூஸ் பண்ணு, நீ நல்லதை சூஸ் பண்ணு, நீ ஜீவனை சூஸ் பண்ணு, உன்னுடைய சொந்த வழியை நீ சூஸ் பண்ணாத அப்படின்னு அங்க சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவிதமாய் சொல்லுகிற. அப்படி நம்ம தெரிந்து கொள்ளுதல் செய்யும் பொழுது அதனால விளைவுகள் ஏற்படுது, கான்சிக்வன்சஸ் ஏற்படுகிறது. நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ அதற்கேற்ற விளைவுகள் நமக்கு வருகிறது. நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளலாம், அது ஜீவனாய் இருக்கிறது, அல்லது நம்முடைய சொந்த வழியை தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது சிலருக்கு வந்து இம்மீடியட் கான்சிக்வன்சஸ் ஏற்படுது, உடனடியான விளைவுகள் ஏற்படுகிறது. சிலருக்கு வந்து தாமதமாக விளைவு ஏற்படுகிறது. ஆனால் விளைவுகள் வந்து நிச்சயமாக ஏற்படும். நீங்க எதை தெரிந்து கொள்வீர்களோ அதுக்கு விளைவு ஏற்படும். சில நேரங்களில் உடனே நமக்கு அது நடக்கும், சில நேரங்களில் அது தாமதமாக நடக்கும். சில பிரமாணம் என்னன்னா இதை புவியீர்ப்பு விசையானது உடனடியாக கிரியை செய்யும். நீங்கள் ஒரு பொருளை சரியாக மேலே தூக்கி வைக்கலன்னா டப்புன்னு அது கீழே விடும். நீங்கள் சரியாக அதை வைக்கணும். நீங்கள் சரியாக அதை லேண்ட் பண்ணலைன்னா உடனே அது கீழே விடும், தலையில் டம்முன்னு விடும். அதனால மனுஷன் புவியீர்ப்பு சக்தி படி தான் அந்த பில்டிங்கை கட்டுக்கிறான். எல்லாமே புவியீர்ப்பு சக்தியின் படி தான் செய்கிறான். அந்த பிரமாணத்தோடு ஒத்து போகாமல் தவறாக அதுக்கு அகைன்ஸ்டாக செஞ்சால் மேலே இடிஞ்சு விழும், உடனடியான விளைவு ஏற்படும். ஆனால் இதை என்ன சொன்னால் விதைத்தலும் அறுப்பை, விதைப்பும் அறுப்பை பற்றிய பிரமாணம் இருக்கிறது. த லா ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Be not deceived, God is not mocked, for whatsoever a man soweth that shall he also reap. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வினையை விதைத்தா வினையா அறுப்பான், தினையை விதைத்தா தினையா அறுப்பான் அப்படின்னு தமிழில் பழமொழி உண்டு. இல்லை பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஃபார் வாட்ஸ் எவர் எ மேன் சோவத் தட் ஷால் ஹி ஆல்சோ ரீப். அதாவது லா ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங், இது வந்து ஒரு டிலேடு எஃபெக்டை கொடுக்கும். இது தாமதமாக கிரியை செய்யும். ஒரு விதையை போட்டால் 3 நாளைக்கு பின்பு அது முளைக்கும், பிறகு செடி வளர்ந்து அதன் பின்பு என்ன செய்யும் என்றால் அது வந்து விளைச்சலை கொண்டு வருது. அதுக்கு வந்து ஒரு 4 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். நெல் வந்து 4 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, 6 மாதமும் இருக்குது. இப்படி வந்து என்ன சொன்னால் அது சில நெல் சீக்கிரமாக விளைஞ்சிரும். அதே போல் வேர்க்கடல போட்டால் 3 மாதம் ஆகும். இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அங்கே வந்து காலம் இருக்கிறது. விதையை போட்ட உடனே நமக்கு விளைச்சல் கிடைக்காது,
அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அந்த விளைச்சல் வரும் வரைக்கும் காத்திருக்கும் பொழுது அது முடிவில் விளைச்சலை கொண்டு வரும். மாமரத்தை நட்டால் அது வந்து 10 வருஷம் கூட ஆகலாம், உடனடியாக அது பலன் கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது வந்து டிலைடு எஃபெக்டை கொண்டு வருது. அதே போல் சில தவறு செய்யும் பொழுது உடனடியாக தண்டனை கிடைக்காது, அவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். அதே போல் கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்பட்டு அவருடைய வார்த்தையை பின்பற்றி வந்தால் உடனடியாக சில நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதம் வராது, நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும், அது லேட்டாக வரலாம். ஹல்லேலூயா. ரெண்டுக்குமே விளைவு இருக்கு. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாக போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பலன் உண்டு. காட் இஸ் எ ரிவார்டர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் வந்து நமக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். அவரை தேடுறதுக்கு நமக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இங்கேயும் உண்டு, அங்கேயும் உண்டு. ஹல்லேலூயா. இது டெம்போரல் பிளஸிங், அது வந்து எட்டர்னல் பிளஸிங். இன்னைக்கு நீங்க சர்ச்சைக்கு வந்து ஆண்டவரை தேடுறீங்கன்னா இதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. இன்னைக்கு சர்ச்சைக்கு வராம உங்க சொந்த காரியமா போனா அதுக்கும் வந்து இத தண்டனை இருக்குது. எல்லாம் ஆண்டவர் ஒரு லா வச்சிருக்கிறார். சில நேரங்களில் உடனே கிடைக்கும், சில நேரங்கள் லேட்டாக கிடைக்கும். துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவளுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பரிசங்கி 8:11 வாசிக்கிறோம். உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. பேக்ஸ்லைடிங் சோல்ஸுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்காது. வேசித்தனத்திலையும் இதோ என்ன சென்றால் பண ஆசையிலையும் உலக சிற்றின்பங்களிலும் இதோ ஃபால்ஸ் டாக்டரிலையும் சில ஆத்மா பின்வாங்கி போகுது. அந்த ஆத்துமாக்களுக்கு உடனடியாக ஒருவேளை தண்டனை கிடைக்காது. அந்த தண்டனை உண்டு. மனுஷன் எதை விரிக்கிறானோ அதை அறுப்பான். அது காட்ஸ் லாவா இருக்கிறது. அவனுக்கு தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் நமக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஆனால் பேக்ஸ்லைடிங் நம்ம ஏன் செய்யறதுல? பேக்ஸ்லைடிங் ஆனால் நமக்கு தண்டனை உண்டு. ஒவ்வொரு விளைவுகளுக்கும் அதுக்கு பலன், ஒவ்வொரு செயலுக்கும் பலன் இருக்கிறது. There is a reaction for an action. இத நீங்க என்ன காரியம் செய்தாலும் அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. ரைட் அண்ட் ராங், நல்லது கெட்டது, குட் அண்ட் ஈவில், நன்மையானது தீமையானது, ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ், இதோ சத்தியமும் தவறான ஒன்றும், எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்ம வந்து சத்தியத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் eventually lead you blessing and life. அது முடிவாக உங்களை வந்து ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வழி நடத்தும். ஆமென். ஆனா ஃபால்ஸ், தவறான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது முடிவாக eventually led you troubling and death. அது வேதனை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும், முடிவாக மரணத்துல போய் சேரும். கர்த்தர் சொன்ன வார்த்தை சத்தியம். அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சத்தியத்தை தெரிந்து கொள், என்னுடைய வார்த்தையை தெரிந்து கொள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு உண்மையாக செவி கொடுத்தால் ஆசீர்வாதம் கிடைக்காம போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமேன். அந்த ஃபெய்த் நமக்கு வேணும். மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது வந்து the law of sowing and reaping. இது உடனடியாக கிரியை செய்யாது, இதுக்கு டைம் உண்டு. ஆனால் புவி விருப்பு விசை வந்து உடனே கிரியேட் செய்யும், உடனே அதுக்கு எஃபெக்டை காமிக்கும். அதில் ஒரு பொருளை வந்து சரியாக நீங்கள் வைக்கலாம், டம்முன்னு உடனே அடுத்த செகண்டே கீழே விழுந்துடும். அது புயிருப்பு விசை. நீங்கள் கரியை நீங்கள் மேலே ஏறும் பொழுது இதை சரியாக காலை வைக்கலன்னா புயிருப்பு விசை உங்களை கீழே விழுந்துடும். நீங்கள் செத்து போகலாம். அதனால் பாருங்கள், இந்த லா படி நம்ம கிரியேட் செய்கிறோம். இது நேச்சுரல் லா, இங்கே ஸ்பிரிச்சுவல் லா. Work with the laws. நம்ம அந்த லாஸ் படி செயல்படும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது வந்து மனுஷங்க மேலே வந்து பாரபட்சம் கிடையாது. இந்த இயற்கையின் விதிகளானது மனுஷங்க மேலே இவங்க வேணும் அவங்க வேண்டாம், இவங்க மேலே கிரியை செய்யலாம் அவங்க மேலே கிரியை செய்யலான்னு அதுக்கு பாரபட்சம் கிடையாது. எல்லார் மேலேயும், பணக்காரங்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அவங்க வெள்ளக்காரங்களாக இருந்தாலும், இந்தியாக்காரங்களாக இருந்தாலும், எல்லார் மேலேயும் அது ஒன்று போல கிரியை செய்யும். அதே போல் தான் தேவனுடைய வார்த்தையும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பச்சை பாதம் இல்லை. ரோமர் 2:11 வாசிக்கிறோம். அது நீங்கள் உண்மையாக ஆண்டவரை தேடுனா நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்கி மனம் போல போனால் யாராக இருந்தாலும் தண்டனை வரும்.
அது பாஸ்டர் விசுவாசியின்னு அது பார்க்காது. தேவனுடைய வார்த்தை எல்லாரும் மேலே சேம் எஃபெக்டை கொண்டு வரும். ஆமேன். ஆண்டவர் நம்ம வந்து ஃப்ரீ மாரல் ஏஜென்சியாக உண்டாக்கியிருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளும்படியான பிரமாணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்படுகிறது. God has given you just one lifetime on this earth. இந்த பூமியிலே வாழும்படியாக நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நம்ம பூமியில வாழுகிறோம். நம்ம ஒரு நாளில் பிறந்தோம், ஒரு நாளில் மறிக்க போகிறோம். இந்த லைஃப் தான் பூமியில வாழுற காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம், ரொம்ப ஷார்ட் பீரியட். அது சீக்கிரமா கடந்து போகும். நான் இப்பந்தான் மனசில் வாக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் 41 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. அது ஒரு 4 நாள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ரோக்ராம் மேலே ப்ரோக்ராம் வர வர நான் ஒன்று ஒவ்வொரு ப்ரோக்ராமாக ஆயத்தப்படுத்தப்படுத்த நேரமே எனக்கு போதலை. நேரம் ரொம்ப குயிக்காக போகுது. வேலை வெட்டி இல்லாதவங்க, சோம்பலாக இருக்கிறவங்களுக்கு நேரம் போகாது. வேலை நிறையா இருக்கிறவங்களுக்கு வந்து நேரம் சீக்கிரமாக போகும். இப்போந்தான் 2017 வந்த மாதிரி தெரிஞ்சு 9 மாதம் முடியுது. இனி டக்குன்னு அடுத்த வருஷம் வருது. இப்படி நம்முடைய ஆயுஷ் நாள் சீக்கிரமாக கடந்து போகும். ரொம்ப குயிக்காக போயிடும். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்படுகிறது. இந்த லைஃப் டைமில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சூஸிங் கொடுத்துருக்கிறார். தெரிந்து கொள்வதற்கு ஏதுவான அந்த விடுதலை நமக்கு தந்திருக்கிறார். ரைட் அண்ட் ராங், ஈவில் அண்ட் குட், எதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்களோ அது இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. God and Satan ரெண்டு தான், கர்த்தர் சாத்தான், ரெண்டுல ஒன்றை தெரிந்து கொள். ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் ஒன்று God and Satan ரெண்டுல ஒன்றுல அவன் இருக்கிறான். யாரா இருந்த 700 கோடி மக்களும் அப்படிதான். நீங்க பார்க்குற எல்லா மனுஷனும் காடா சாட்டனா? இந்த மனுஷன் காடை தெரிந்து கொள்கானா சாட்டனை தெரிந்து கொண்டிருக்கானா? காடை தெரிந்து கொண்டா அவன் நன்மையானதை தெரிந்து கொள்கிறான், ட்ரூத்தை தெரிந்து கொள்கிறான். இதை தீமையானதை தெரிந்து கொள்ளும்போது அவன் சாத்தானை தெரிந்து கொள்றான். ஆட்டோமேட்டிக்கா காட் அண்ட் சாத்தான் ட்ரூ ஃபோர்ஸஸ் தான் இருக்கு. இதை நம்ம வந்து ஆண்டவர் வந்து எதை தெரிந்து கொள்றோமோ அது நம்ம மேல எஃபெக்ட் பண்ணும்படியா ஆண்டவர் விட்டுறார். நீங்க சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டா அது உங்க மேல எஃபெக்ட் பண்ணும்படியாக, கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் கொடுத்துருந்தார். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நன்மையை கொண்டு வருகிறது, அது ஜீவனை கொண்டு வருகிறது, அது தீர்க்காயுசை கொண்டு வருகிறது. ஆண்டவர் அது உங்க மேல எஃபெக்ட் பண்ணும்படியாக விட்டுருப்பார். தீமையானது தெரிந்து கொள்ளும் பொழுது அது சாபத்தையும் அது மரணத்தையும் கொண்டு வரும். அதையும் ஆண்டவர் விட்டுருவார். நீங்க சூஸ் பண்றது அதனுடைய விளைவுகளை ஆண்டவர் அதை அனுமதிச்சிருந்தார். அதுதான் நம்ம உலக வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். He won't stop you from doing that. அந்த வந்து நீங்க வந்து உன்னை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த எஃபெக்ட் உங்க மேல வரும்படி வராதபடி அவர் ஸ்டாப் பண்றதில்லை. ஒரு மனுஷன் நாத்திகனாய் இருக்கும்படியாக அவன் தெரிந்து கொள்ளுறான், கடவுள் இல்லை, நான் எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன், எந்த சாமியும் கும்பிட மாட்டேன், கடவுள் இல்லை, நாத்திகனா ஜீவிக்கும் பொழுது அதாவது ஆண்டவர் அவனை விட்டுருதார். நீ நாத்திகனாவே ஜீவி அப்படின்னு விட்டுருதார். ஒரு மனுஷன் நான் திருடிதான் விளைக்கணும், கொலை செய்து தான் பிழைக்கணும்னா, கொலைகாரனாக திருடனாக ஜீவிக்கணும்னு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான்னா நீ அப்படியே வாழுன்னு ஒப்பு கொடுத்துருதார். ஒரு மனுஷன் வந்து நான் இந்துவா தான் இருப்பேன்னா நீ அப்படியே இருந்துக்கன்னு விட்டுருதார். ஒருத்தன் நான் முஸ்லீமா இருக்கணும்னா அவன் அப்படியே விட்டுருதார். ஒருத்தன் நான் சிஎஸ்ஏ இருக்கணும், நான் ரோமன் கத்தோலிக்கா இருக்கணும், நான் பெந்தகோஸா இருக்கணும், என்னைய யாரும் மாற்ற முடியாது, என் நான் போற போக்குல போவேன் அப்படியே ஆண்டவர் விட்டுருதார். அவனுக்கு அவனுடைய எஃபெக்ட் உங்களை நீ அனுபவிச்சு. நீங்க எதை தெரிஞ்சு கொள்றீங்களோ அப்படி வாழ ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிறார். நீ அப்படியே வாழ்ந்துட்டு போன அனுமதிக்கிறார். நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க நல்லதை சூஸ் பண்ணீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சூஸ் பண்ணா, காடை நீங்க சூஸ் பண்ணா, இது அதனுடைய எஃபெக்ட் உங்க மேல வரும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க சூஸ் பண்றதை பொறுத்து இருக்குது. பிளைண்ட் பார்த்திமீஸ் 57வது வருஷம் 3வது மாதம் 1வது தேதி செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்றால், யூ புட் அ ஸ்பிரிட் இன் தம், யூ ஸ்பிரிட் ஃப்ரீ மாரல் ஏஜென்சி. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை கர்த்தர் உங்களை ஃப்ரீ மாரல் ஏஜென்சியாக உண்டாகியிருக்கிறார். டு மேக் சாய்ஸ் டு ரிசீவ் லைஃப் ஆர் டு ரெஃப்யூஸ் லைஃப். ஜீவனை தெரிந்து கொள்வது அல்லது அதை புறக்கணிப்பது. தீர்க்கதரிசி ஃப்ரீ மாரல் ஏஜென்சின்னு அநேக இடங்களில் பேசியிருக்கிறார்.
அதனால் தான் இந்த தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, நீங்கள் வந்து லைஃபை சூஸ் பண்ணலாம் அல்லது லைஃப் வேண்டாம், ஜீவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, ஏனென்றால் கர்த்தர் நம்மை உண்டாக்கின விதம் அவ்விதமாக இருக்கிறது. Temporal life is something that we have no choice about because we didn't choose come into this world ourselves. இது நம்ம உலக வாழ்க்கையில நாம பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு வந்தது வந்து நம்ம சூஸ் பண்ணல, கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பன் மூலமாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நீங்க வர வேண்டும் என்று இந்த காலத்தையும் நீங்க சூஸ் பண்ணல, அது கர்த்தர் தான் இந்த காலத்தில் நீங்கள் உலகத்தில் வாழணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கீமுல ஏன் கொண்டு வரல, கிறிஸ்துக்கு முன்னால் நம்ம ஏன் பிறக்கலை, ஏன் நம்ம வந்து இவன் என்னச்சால் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் பிறக்கலை, நம்மளை ஆண்டவர் என்னச்சா இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொண்டது, நம்ம தெரிந்து கொள்வது கிடையாது. இவன் நம்ம ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம வந்து நம்ம தெரிந்து கொள்ளலை, அது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலை, அது கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வந்து இந்த உலக வாழ்க்கையில இதை சில காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்று பிரதர் பிரானம் செய்தியை கொடுக்குறேன். மனவாட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், மனவாளனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பெண்ணு தான் தேவை. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு மனவாளன் தேவைங்கிறது சூஸ் பண்றது உங்க பொறுப்பு. எல்லாம் நிறைய சம்பாத்தியம் பண்ணாதான் முடியும், அது சூஸ் பண்றது உங்களுடையது. ஆனால் நீங்க சில காரியங்களை நீங்க சூஸ் பண்ண முடியாது, அது ஆண்டவரா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், அதை நீங்க சூஸ் பண்ணல, நீங்க அதுல திருப்தியா இருக்க வேண்டும். ஆனால் உலக வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஃப்ரீ மாரல் ஏஜென்சியா வைத்திருக்கிறார். Our eternal life is an actual choice and decision that we make while we are living in this temporal life. நம்ம உலகத்துல தற்காலிகமாக வாழுகிறோம், ஆனா நமக்கு eternal life இருக்குது. Hallelujah. நித்திய வாழ்க்கை இருக்குது. இது temporal life, நம்ம மேல போனா நித்திய வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம பெறுகிற ஆசீர்வாதங்கள்லாம் temporal blessing, தற்காலிகமான ஆசீர்வாதங்கள். ஆனா அங்க பெறுவதெல்லாம் நித்தியமான ஆசீர்வாதங்கள். Hallelujah. இது நமக்கு இங்க ஒரு வீடு இருக்கு, நமக்கு ஒரு கார் இருக்குது, நமக்கு வந்து என்ன என்றால் இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குன்னா அது வந்து டெம்போரல் பிளஸிங், அது உலகப்புறமான ஆசீர்வாதம். இது தற்காலிகமானது, ஆனால் வந்து நிலையான ஆசீர்வாதம், நித்தியமான ஆசீர்வாதம் நமக்கு மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதே போலதான் அங்கே கிடைக்கும். அதனால அந்த எட்டர்னல் பிளஸிங் இருக்கிறது. நம்ம இங்க வார்த்தையை சூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன எட்டர்னல் பிளஸிங் கிடைக்கும்? டெம்போரல் பிளஸிங் வார்த்தையை தெரிந்து கொண்டா உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கூட கொடுப்பேங்கிறார். உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், கல்வாரியில் ஆண்டவர் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எட்டர்னல் பிளஸிங் என்ன கிடைக்கும்? நீங்க உங்களுக்கு பாடி சேஞ்ச் வரும், நீங்க இங்கிருந்து அப்படி வேகமாக கண்ணிமைக்கு நேரத்தில் மேலே போயிருவீங்க, அதான் ராப்சர். வெட்டிங் சப்பர் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி ஆண்ட கல்யாண விருந்தில் பங்கு பெறுகிறோம், 7 days feast அங்கே இருக்கிறது. அதன் பின்பு என்ன நம்ம உலகத்தில் வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஏதேனும் ஆண்டவர் தருகிறார், பின்பு நமக்காக ஒரு சிட்டியை தருகிறார், எட்டர்னல் பிளஸிங்காக இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வார்த்தையை தெரிந்து கொண்டால் அதனுடைய விளைவுகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே வந்து பலிக்கும். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்ளும் பொழுது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறிப்பான். சிற்றின்பத்தை தெரிந்து கொண்டால் உலக ஆசைகள் உலக இச்சைகளை அவன் தெரிந்து கொள்ளும் பொழுது கொஞ்ச நாளைக்கு பிறகு அது வேதனையா மாறும். ஐயோ நம்ம தவறா சூஸ் பண்ணிட்டோமே, தவறான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டோமே, அந்த மனுஷனை சர்ச்சைக்கு வேணா வர மாட்டேங்கிறானே, நம்ம சூஸ் பண்ணது தப்பு, அது பிறகு யோசிப்பீங்க. நம்ம ஒரு குடிக்கிறவனை தெரிந்து கொண்டுட்டோமே, அவன் குடிக்காரனா இருக்கிறானே, அது நீங்க சூஸ் பண்ணது தப்பு, மனவாளனை தெரிந்து கொண்டது தவறு, அது பிறகு எஃபெக்ட் ஆகாது, இங்கேயும் தண்டனை கிடைக்கும். அதே போல மனுஷன் தன்னுடைய சொந்த வழியிலே போய் கொண்டிருந்தான் என்றால், அவன் வார்த்தையை தெரிந்து கொள்ளாதபடி அவன் போனான் என்றால், பிறகு என்ன சொன்னா மரணம் வந்து இத பாதாளத்துல இறங்க வேண்டி வரும். அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வெயிட் பண்ண பின்பு என்ன செய்வென்றால் அங்கே வந்து அவன் வந்து என்ன செய்வென்றால்
அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு நாளில் முன்னால் வந்து நிற்கணும். ஆண்டவர் நீ அக்னி கடலுக்கு போகணும்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து இந்த லா வந்து மாற்ற முடியாது. புவி விருப்பி செய்ய மாற்ற முடியுமா? அது நேச்சுரல் லா. அதே போல் இங்கே ஸ்பிரிச்சுவல் லாவை மாற்றவே முடியாது. இது பச்சைபாதமே கிடையாது. உலகத்து மக்களுக்கு அது புரியலை. இங்கே இருக்கிற சிலருக்கு நமக்கு அது புரியலைன்னா நம்ம இன்னும் பசுத்தாவிய அபிஷேகத்தை பெறல, லைஃப்பை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம நல்லதையே எப்பொழுது தெரிந்துக்கணும், எப்பவுமே உண்மை பேச தெரிந்துக்கணும். பொய் ஏமாத்து நமக்கு வேண்டாம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பட்ட எந்த காரியங்களும் நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரு தேவ பயத்தோடு நம்ம ஜீவிச்சிருந்தா நமக்கு ஆசீர்வாதம், இங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் ஆசீர்வாதம். இங்கே வந்து முதல்ல கைகுடி வர்ற மாதிரி இருக்கும், பின்பு வேதனை. அந்நிய தெய்வங்களை பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும்னு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களுக்கு முன்பாக 7 ஜாதிகள் இருந்தது. நீங்கள் அந்த ஜாதிகளை பின்பற்றி அவங்களுடைய விக்கிரங்களை வழிபடாதீங்க. கர்த்தரே தேவன் உங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுத்தால் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலையும் நடக்கும். அது டெம்போரல் பிளஸ்ஸிங், பின்பு எட்டர்னல் பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா. எதை சூஸ் பண்ணுவீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நமக்கு முன்னாடி சில டினாமினேஷன் இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு முன்னாக டினாமினேஷன் இருக்குது. பரம்பரையாக நாங்கள் சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போகிறோம். நாங்கள் சிஎஸ்எஸ் சர்ச்சை விட்டு வர முடியாது. சிஸ்டர் ஞாயிற்றுலம்பா வாங்க ஒரு பிரசந்த கேட்டு பாருங்கள். இல்லை, நாங்கள் வந்து கண்டினியூஸாக நாங்கள் போயிட்டுருக்கோம், போக முடியாது. என் ஒய்ஃபினுடைய மாமா மகனுடைய பிள்ளைகள் என்ன செய்யும், முன்னால் வந்து வீட்டுக்கு வந்து லீவு நாளில் ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் ஞாயிற்றுலம்பானால் கரெக்டாக அவங்க சர்ச்சுக்கு போயிடும். சிஎஸ்எஸ் சர்ச்சு இங்கே நம்ம சர்ச்சுக்கு வராது. அவங்களுக்கு சிஎஸ்எஸ் என்னுடைய சொந்தக்காரன் சேர்ந்தா ஞாயிற்றுலமா தான் கரெக்டாக அவங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சிஎஸ் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்தாலும் கரெக்டாக ஞாயிற்றுலமா ஓடிடுவாங்க. அது நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். இங்கே வந்து வார்த்தையை கேட்க மனசு இல்லையே. அவங்க சாபத்து மேலே தான் அவங்களுக்கு பற்று இருக்கு. நீங்கள் விருந்து வீடு போனால் அல்லது தூரதேசம் தூர பிரயாணம் போனால் ஞாயிற்றுலமா தான் இங்கே வந்துடணும். அந்த சாபனத்துக்காரங்களுக்கு அவ்வளோ வைராக்கியம் இருக்குது. சத்தியம் இல்லாத ஒரு சாபனத்து மேலே அவங்க அவ்வளோ வைராக்கியம் இருக்கணும். நமக்கு சத்தியம் இருக்கும் பொழுது நம்முடைய பிரயாணங்கள்லாம் அந்த வீக் டேஸில் தான் வச்சுக்கிடணும். நம்ம ஞாயிற்றுலமான சர்ச்சுக்கு வந்துடணும். நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். நம்ம அதை சூஸ் பண்ண வேண்டும். அவங்க நமக்கு ஒரு அவங்க நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. கரெக்டாக சிஎஸ்ஏக்காரங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கத்தோலிக்கக்காரங்க காலையில் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்க ஜபமால எண்ணுவதை விட மாட்டாங்க. அந்த அதில் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இதை பெந்தகோஸ்துக்காரங்க இருக்கிறாங்க. இப்படி பல ஜாதி இஸ்ரவேல் ஜனங்களோ பல ஜாதிகள் இருந்தது. ஆனால் பல நேஷன் இருந்தது. ஆங்கிலத்தில் நேஷன்ஸ். இங்கே இங்கே வந்து நமக்கு பல டினாமினேஷன் டிஇ சேர்த்துக்கணும். அதனால் அவங்களுக்கு உண்டாக பல ஜாதிகள் இருந்து நீங்கள் அதை பின்பற்றாதங்க. ஆனால் என்ன சொல்றால் நமக்கு உண்டாக பல டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. நம்ம டினாமினேஷனை பின்பற்றாதபடி நமக்கு வேத தகவல் ஹல்லேலூயா அதை நம்ம பின்பற்றணும். சூஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட இருக்கிறது. உங்களுக்கு அந்த உங்களை நான் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறேன். உலகத்தில் உங்களை கொண்டு வரும்பொழுது மனுஷனை கொண்டு வரும் ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டாக கொண்டு வந்துங்க. நான் அதுக்கு விரோதமாக செயல் பண்ண முடியாது. சூஸ் பண்ணுறது உன் பொறுப்பு இப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் சில நான் டினாமினேஷன் கிறிஸ்டின்ஸை பேசும்பொழுது நீங்கள் இதில் ரெண்டில் ஒன்று ஃபால்ஸாக சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். எது சரியான இது ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ட்ரூ வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணணும். ஒரே தேவனா அல்லது திருத்துவமா பாருங்கள். எல்லா டினாமினேஷன் திருத்துவம் தான். நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. டைட்டில் பேப்டிசமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசாரமா, அவங்க பாருங்க பிதா குமார் ஃபால்ஸை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. பழத்தினால பாவம் வந்துச்சா அல்ல ரத்தத்தினால பாவம் வந்ததா? பாருங்க அவங்க பழத்தினால பாவம் வந்ததுங்க. பெரிய பிரசங்கியாரா இருப்பார். உலகத்திலேயே பெரிய பிரசங்கியார். அவருக்கு ஒரிஜினல் சின்னா என்னன்னு தெரியாது. ஒரிஜினல் சின்னு என்னன்னு தெரியலன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை எப்படி விசுவாசிக்க முடியும்? ஒரு பழத்தை தந்தா இன்னொரு பழத்தை கொடுத்துட வேண்டியதானே? அவர் ஏன் ரத்தம் சிந்தணும்? அவங்களுக்கு அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதனால பாருங்க அவங்கள்ட சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னா அவங்க ஃபால்ஸில் தான் டிக் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு மார்க் வந்து ஜீரோ தான். ஆண்டவர் ஜீரோ மார்க் தான் போடுவார். அதாவது இது டினாமினேஷனா அல்லது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியா? எ மெசேஜ் ஃபார் அன் ஏஜ். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியா?
அல்லது டினாமினேஷனா அப்படிங்கும் பொழுது அவங்க டினாமினேஷனை சூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, எப்பவுமே இந்த சாபனத்துக்காரங்க இந்த நாலு மேஜர் டாக்டின்ல தவறானதை சூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு விளைவு உண்டு. அவங்களுக்கு வந்து பாதாளமும் நரகமும் இருக்கிறது, நியாய தீர்ப்பும் நரகமும் இருக்கிறது. உபத்திர காலத்தில் கைவிடப்படணும், பின்பு பாதாளமும் என்ன சென்றால் லேக் ஆஃப் ஃபயர் அக்னி கடல் இருக்கிறது. நீங்கள் இந்த டிக் பண்ணும் பொழுது, சரியான ஒன்றை சூஸ் பண்ணும் பொழுது ராப்சர் வெட்டிங் சப்பர் ஹலலுயா மிலினியம் அண்ட் எட்டர்னல் சிட்டி ஹலலுயா ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கு. தவறானதை சூஸ் பண்ணால் ரொம்ப தண்டனை இருக்கு. இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் இதை ஃபேக்ட்னு விசுவாசிக்கிறோம் ஹலலுயா. விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காட்டாலும் அது ஃபேக்ட் தான். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? மனுஷனுடைய அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தையை பொய்யாக மாற்றாது. ஹல்லேலூயா. நாங்கள் இவ்வளோ பேர் நம்புறோமே, நாங்கள் எல்லாருமா நரகத்துக்கு போவோம்? நீங்கள் மனந்திரும்பால் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். லூக்கா 13:3-5 இயேசு கிறிஸ்து அதை ரிப்பீட் பண்ணுகிறார். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் தான், எத்தனை கோடியாக இருந்தாலும் தான். நோம்ப காலத்தில் ஒன்லி 8 people தான். அதே போல் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் பெரிய சாபனை, நாங்கள் எல்லாரையும் தான் ஆண்டவர் நரகத்தில் கொண்டு தள்ளுவார். எல்லாரும் தான் நரகத்தில் தான், அது வானு வாயை பழக்குது. எவ்வளோ பேர் போட்டாலும் அதை ஏற்றுக்கிடுமே, பாதாளத்தில் எவ்வளோ போட்டாலும் ஏற்றுக்கிடுமே, எத்தனை கோடி மக்களை தூக்கி போட்டாலும் அங்கே இடம் இருக்குது. ஜனம் வந்து சூஸ் பண்ணணும். ஆதி அம்மன் 2:16 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஆதியில் ஆதாமை உண்டாக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை சூஸ் பண்ணாத, புசிக்க வேண்டாம்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அதை புசிக்கும் நாளிலே, அதனால என்ன சென்றால் அது பிரமாணம் என்ன இருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பார். ஆண்டவர் அவனை எல்லா ப்ரீ மாரல் ஏஜென்சியா வைத்திருக்கிறார், அவன் எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார், அவனுக்கு அந்த உரிமை கொடுத்து விட்டார். ஆனால் அதனுடைய எஃபெக்டும் உண்டு, அதனுடைய கான்சிக்வன்சஸ் உண்டு. நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். The tree of knowledge of good and evil, thou shalt not eat of it. நீ அதை புசிக்க வேண்டாம். For in the day thou eatest thereof, thou shalt surely die. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். பாருங்க, அது எல்லாரும் மேலே எஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போவும் அது எஃபெக்ட் ஆகுது. நம்ம சிறு குழந்தை எனக்கு பால் தாய்ப்பால் குடிக்குது, பின்பு அது நல்லா சாப்பிடுது, வளர்ந்து வருது. 20 வரைக்கும் வளர்ச்சி வருது. 20 பிறகு ஹைட்டு நம்ம வளர முடியாது. அதுக்கு பிறகு எவ்வளோ பருப்பு சாப்பிட்டாலும், எவ்வளோ சாதம் சாப்பிட்டாலும், எவ்வளோ மட்டன் நம்ம சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் சரி தான், அதுக்கு பிறகு வளர்ச்சி இல்லை. ஏன்னா அந்த வாலிப பிராயத்தை அடையும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அன்னிருந்து மரணம் கிரியை செய்து சாப்பிட சாப்பிட நம்ம மறிச்சிக்கிட்டு தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சரீரம் வந்து அணு அணுவாக மறிக்கிறது, பின்பு ஒரு நாளில் முழுசும் மறிச்சு போடும். அந்த பிரமாணம் இப்பொழுதும் கிரியை செய்கிற, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். மனுஷன் என்றைக்கும் சாகாது இருக்கிறவனாக உன்னை உண்டாக்கினார். ஆனால் அந்த கனியை புசித்த நாளில இருந்து நான் உங்களுடைய ஆதாமின் பிள்ளைகளாகிய நம்ம மேலையும் அது இன்னைக்கு எஃபெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. The tree of life would lead them to eternal life. இந்த அந்த tree of life, அந்த ஜீவ விருட்சமானது நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். ஆனால் அடுத்த மரம் வந்து மரணத்துக்கு வழி நடத்தும். அதான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்குன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்குன்பாக வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் இருக்கிறாங்க, ரெண்டு பேர்ல ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணிக்க. சாய்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல வரும் பொழுது கர்த்தர் அவனை வந்து ப்ரீ மாரல் ஏஜென்டாக உண்டாக்கி இருக்கிறார். சூஸ் ஹூம் தே வில் சர்வ், யாரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதா அல்லது சாத்தானை ஆராதிப்பதா? நீங்க வந்து தெரிந்து கொள்ளுங்கன்னு யோசுவா சொல்லுகிறான். நதிக்கு அப்பால் இருந்த தேவர்களை தெரிந்து கொள்ளுகிறீர்களா, அல்லது இசபேலின் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறீர்களா? நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவா 24 வாசிக்கிறோம்.
பானஞ்சாவசல யோசுவா சொல்லுகிறான், நான் என் வீட்டார்மம் என்றால் கத்தரையே சேவிப்போம். ஹலலுயா. நாங்களும் எங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் எல்லாரும் வார்த்தைக்காக ஜீவிப்போம். ஹலலுயா. த மெசேஜ் ஆஃப் த ஹேவர், டினாமினேஷன் அல்ல, மெசேஜ் ஆஃப் த ஹேவர். நம்ம டினாமினேஷனை வந்து இன்ட்ரு போட்டுட்டு இதை வந்து டிக் பண்ணிட்டோம், அது ஃபால்ஸ், இது ட்ரூ. நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மருமக்கள் மார், என்னுடைய பேர பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்துக்குரிய செய்திக்காக ஜீவிப்போம். ஹலலுயா. அமெரிக்காவில் பெரிய வேலை கிடைச்சாலும் போக மாட்டோம். ஏதோ மலேசியா சிங்கப்பூருக்கு போக வேண்டிய சான்ஸ் வந்தாலும் போக மாட்டோம். நாங்களும் என் வீட்டாரும் கத்தரையே செய்விப்போம். ஹலலுயா. இந்த மெசேஜ் தகவலில் நாங்கள் இருப்போம். நம்ம அவ்விதமாக இந்த யோசுவா சொன்னது போல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் மனுஷனை வந்து ஒரு ரோபாட்டாக, யந்திரமாக அவனை உண்டாக்கவில்லை. அல்லது ஆண்டவர் அவன் மேல வந்து கொடுங்கோல் மன்னன் போல அங்க செயல்படவில்லை. வடகொரிய அதிபர் வந்து கொடுங்கோல் மன்னன், இப்பொழுதும் அவர் கொடுங்கோல் மன்னன் தான். யாராவது நல்ல பழகி இருந்தாலும் சரிதான், அந்த அவருக்கு பிடிக்கலன்னா உடனே ஷூட் பண்ணிடுவார். அங்க இருக்கிற பெண்களும் ஆண்களும் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் பெண்டை எடுத்துருவார், போட்டு ஒரே எக்ஸசைஸ், மிலிட்ரி ட்ரைனிங் தான். வடகொரியாவில் சுயாதீனமே கிடையாது. அந்த ஜிங் ஜாங்கா என்ன தெரியல அவன் பேர், அதெல்லாம் ஷூட் பண்ணிடுவான், உடனே ஷூட் பண்ணிடுவான். சுதந்திரமே கிடையாது. கொடுங்கோல் மன்னன் இன்னைக்கு இருக்கிறான், அமெரிக்காவில் சேலஞ்ச் பண்ணுறான் அந்த மனுஷன். அமெரிக்கா கூட யுத்தத்துக்கு அவன் வேணுனே சண்டை எடுத்து கொண்டிருக்கிறான். இவ்விதமான ஒரு பொல்லாத கொடுங்கோல் மன்னர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நீங்க வடகொரியால ஜீவிச்சா சுதந்திரம் கிடையாது. ரஷ்யா சைனால கொஞ்சம் சுதந்திரம் இருக்கிறது, அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான். ஆனா நார்த் கொரியா வந்து பயங்கரமான கம்யூனிஸ்ட்வாதி, யார எந்த நேரத்தில் காலி பண்ணுவானு தெரியாது. அவனுடைய கட்டளைக்கு கொஞ்சம் கீழ்ப்படினா ஆள் காலி பண்ணிடும். பாருங்க என்ன செய்ந்தால், அவ்விதமான ஆண்டவர் வந்து செயல்படலை. ஆண்டவர் இறக்கமும் மனதுருக்கம் நீடிய சாந்தம் உள்ளவர். ஹலலுயா. அவர் பாவியின் மேல ரொம்ப பெருமையா இருக்கிறார். ஏதோ லவ் ஹிம், இதோ அவரை நாம் நேசிக்கலாம் அல்லது அவரை நாம் பகைக்கலாம். அது மனுஷனுடைய இதை அவன் தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவரை நேசி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கலாம் அல்லது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பேசலாம், அதையும் ஆண்டவர் அனுமதிச்சிருவார். அவருடைய அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து வந்து சிருஷ்டிகர்த்தர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என்னுடைய ஃபாதர், அவர் என்னுடைய பிரைட் குரூம், அவர் என்னுடைய ராஜா, அவர் என்னுடைய நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்க அவரை வந்து அறிகிற அறிவு, அவர் எப்படியாப்பட்டவர், நல்லவர். காட் இஸ் குட். ஹல்லேலூயா. அவர் நேற்றுமின்றி என்று மாறாதவர் என்று நீங்க அவரை வந்து அறிகிற அறிவு வந்து உங்களை அவரை நேசிக்க சொல்லும். ஹல்லேலூயா. அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டரை நீங்க அறியும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க சொல்லும். அவிதமா நேசித்து நம்ம வாழலாம் அல்லது அவருக்கு விரோதமாகவும் நம்ம வாழ்க்கை செய்யலாம். ஆண்டவர் வந்து நம்மளை ஃப்ரீ மாரல் ஏஜென்டா உண்டாக்கி இருக்கிறார். ஐ மீன், மிருகங்களுக்கு ஆண்டவர் அவிதமா கொடுக்கல, மிருகங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்ஸ் கொடுக்கல. அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் மிருகங்களை நேசிக்கிறார், மிருகங்களை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அந்த மாம்சம் மிருகங்களுக்கும் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். அவருடைய பிதாவின் சித்தம் இல்லாம ஒரு எனர்ஜி என்றால் அடைக்கலாம் குருவி கூட தரையில விழாது. ஆண்டவர் அவைகளையும் நேசிக்கிறார், அவங்களுக்கு அவங்க கூடயும் ஆண்டவர் ஐக்கியமாயிருக்கிறார். ஆனா மனுஷன் கூட அவர் விசேஷித்த ஃபெலோஷிப் கொள்கிறார். ஹல்லேலூயா. கிரேட்டர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் மேன் தேன் வித் அனிமல் கிங்டம். இந்த மிருக ஜீவன்களை பார்க்கலும் தேவன் மனுஷரை நேசிக்கிறார். ஏசி வந்த மாதிரி தெரியல, ஜன்னல் திறந்து, எல்லாரும் ஜன்னல் திறந்துருங்க. ஏ கிரேட்டர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஆண்டவர் மனுஷனோடு கூட விசேஷித்த ஃபெலோஷிப் செய்யும்படியாக வைக்கிறார். அதனால மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய அவனா தெரிந்து கொள்ள வேண்டும். அவனா தெரிந்து கொண்டு ஃப்ரீ மாரல் ஏஜென்சி படி அவனா அவரை தெரிந்து கொண்டு அவரை நேசித்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆமென். அப்படி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சர்ச்சைக்கு வா, சர்ச்சைக்கு வான்னு நம்ம சொல்றோம், அவங்களா சர்ச்சைக்கு வரணும்.
நம்மடைய பிள்ளைகளா சர்ச்சைக்கு வரணும். காலையில் எழுந்து குளிச்சு பரப்பிட்டு ரெடியாக வரணும். பைபிள் படி பைபிள் படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது அவங்களா பைபிள் படித்தா எவ்வளவு நல்லது. நம்ம அப்பா காலையில் எழும்புறாரு, ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறார், நம்ம தூங்கிட்டு கிடக்கிறோமே, 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோமே, இது நல்லதா? அட்லீஸ்ட் 5 மணிக்கு எழுந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணா அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணணும். அது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். சொல்றது நம்முடைய கடமை, அதாக சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஆனா கத்தர் அவங்களுக்காக உண்டாக்கும் பொழுது அது எவ்வளவு நல்லது. சர்ச்சைக்கு வருவதும் பைபிள் படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இதை நேர்மையாக ஜீவிப்பதுக்கும் அவங்களுக்காக ஒரு வாஞ்சிய வரணும். தேவனுடைய வார்த்தையின் மேல் அவங்களுக்கு வாஞ்சிய வர வேண்டும். ஹல்லேலூயா. பவர் டு ரிஜெக்ட், பவர் டு ரிசீவ். ஒரு மனுஷன் இருக்கிறார், நீ வந்து நான் செய்ய முடியாது அப்படின்னா உனக்கு பவர் இருக்கு, அது பிரிமாறல் ஏஜென்சி, நீ தவறா பயன்படுத்துறா, நான் முடியாது அப்படின்னு சில பிள்ளைகள் சொன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அவனுக்கு பிரிமாறல் ஏஜென்சிக்கு அதனுடைய விளைவுகளை அவன் அனுபவிப்பான். மாசு பிரசங்கம் பண்ண முடியும், யாரையும் கட்டாயப்படுத்தி ஒன்னும் செய்ய முடியாது. உங்களுக்கு பவர் டு ரிசீவ் ஹிம், இதை பவர் டு ரிஜெக்ட். உங்களுக்கு அந்த அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க புறக்கணிக்கவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். தை ஹவுஸ் என்ற செய்தியில் 61:8 கொடுத்த செய்தியில் He knew man would fail. மனுஷன் வந்து தவறி போவான் என்று அவருக்கு தெரியும். He couldn't make him fall. ஆனால் அவர் விழுவதற்கு அவர் வள செய்யவில்லை, அவன் விழுந்து போவான்னு தெரியும். ஆண்டவர் அவனை வந்து என்ன ஃப்ரீ மாரல் ஏஜென்சியா உண்டாக்கியிருக்கிறார். Therefore, there where he fell. அவனை ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டாக உண்டாக்குறதுனால தான் அவன் விழுந்து போனான். அவன் விழுந்து போவான்னு கத்தருக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் அவர் விழுவதற்கு காரணம் கிடையாது. His own free moral agent, actifel. அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தெரிந்து கொண்டு அவன் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தை தெரிந்து கொண்டு விழுந்து போனான். We can accept life or refuse it. ஜீவனை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அல்லது அதை வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம். நான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனுஷன் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவன் தன்னுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே தடைகளை கொண்டு அவனுக்கு உண்டாக வைக்கிறார். ரோட்ல போகும் பொழுது திடீர்னு போலீஸ்காரன் வழிய மறைச்சிருவான், அந்த பேரிகேட் கொண்டு வந்து என்னென்றால் அந்த கம்பியை கொண்டு வந்து வச்சு மறைச்சிருவான். அதே மாதிரி ஆண்டவர் மனுஷன் வந்து சொந்த வழியில போகும் பொழுது அவன் அவர் நேசிப்பதனால சில தடைகளை அவனுக்கு உண்டாக கொண்டு வைக்கிறான். அப்படியாவது அவன் உணர்வானான்னு சொல்லிவேன். ஆனா தடையை மீறி போனாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. கத்தர் மனுஷனை கட்டாயப்படுத்துவதில்லை, அவனா சொந்த விருப்பத்தின்படி கத்தரை தேட வேண்டும். ஆனா புட் பேரியர்ஸ் இன் யுவர் வே டு ட்ரை டு டர்ன் யூ டு ஹிம்செல். நீங்க அவர்களை திரும்பும்படியாக தடைகளை கொண்டு வைக்கிறார். ஆனால் அவர் அவனை கட்டாயப்படுத்துவதில்லை, ஆனா அவனை வழியை தடுத்து நிறுத்துறார். நீ போவாத நிறுத்துறாரு, அதுக்கு மிஞ்சி போனா பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னா தாய் தப்ப தடைகளை கொண்டு வராங்க, அதையும் மிஞ்சி போனா அவர் கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் மனுஷனை வந்து ஃப்ரீ மாரல் இருந்துச்சுன்னா அவன் எனக்கு 18 வயசு ஆயிட்டு அவ்வளவு, எனக்கு 21 வயசு ஆயிட்டு நான் வந்து தெரிந்து கொள்வேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. போலீஸ் என்ன செய்வான், அவங்களுக்கு வயசு 21 ஆயிட்டு அவங்கள விட்டுருங்க, அதான் ஃப்ரீ மாரல் ஏஜென்ஸ். குழந்தைகள் இல்லை, வயசாயிட்டு அவங்க யாரை தெரிந்து கொள்வாங்க, அவங்க கூட போட்டோம், நீங்கள் ஒன்றும் செய்யாதங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டை தான் உலகத்தின் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு 21 வயசு ஆச்சு, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ரைட்டு தான். ஆனால் தவறாக தெரிந்து கொண்டா என்ன? பேரண்ட்ஸ் ஏன் வந்து தடையாக நிற்கிறாங்க? தவறாக தெரிந்து கொண்டு வாழ்க்கை நாசமாக போயிருமே, அதுக்காக அவங்க தடைகளை கொண்டு வராங்க. ஆனாலும் எனக்கு 21 வயசு ஆயிட்டு நான் ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. போலீஸ்காரன் ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டில் ஜட்ஜும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வந்து உங்க சொந்த விருப்பத்தின்படி போனால் அப்படியே அவர் பெற்றிருப்பார்.
அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். ஆண்டவர் தடைகளை கொண்டு வரும்பொழுது உடனே ரியலைஸ் பண்ணி நம்ம கத்தட்ட திரும்பணும். அப்படி ரியலைஸ் பண்ணலன்னா அதனுடைய விளைவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு விட்டுருப்பார். இப்போ யோனாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோனா 1:4 வாசிக்கலாம். யோனா 1:4 போகாதபடி யோப்பா பட்டணத்து துறைமுகப்பட்டணம் யோப்பா யோப்பா பட்டணத்துக்கு போய் தர்சீசுக்கு போகிற கப்பலில் அவன் ஏறி கொண்டான். பாருங்க, அவனுடைய ஃப்ரீ மோரல் ஏஜென்ட், தன்னுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது கர்த்தர் வந்து அந்த பேரிகேட் கொண்டு வர்றார், அங்கே வந்து வழியை தடுக்கிறார். போலீஸ்காரன் கொண்டு வந்து அப்படியே முள்ள ரோட்டில் வச்சிருவான், தடுத்துருவான். அதே மாதிரி ஆண்டவர் வழியை தடுக்கிறார். என்ன செய்யறார்? 4 வாசிக்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. இதை கர்த்தர் பெருங்காற்று அவனை வழியை தடுக்கிறார், நீ தர்சீசுக்கு போவாத, நீ நினிவேக்கு தான் போகணும் அப்படின்னு வழியில தடுக்கிறதுங்க. பெருங்காற்றை வருதா, பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. God did not force Jonah to obey him. ஆண்டவர் அவனை வந்து கண்டிப்பா எனக்கு கீழ்ப்படியும் சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயப்படுத்தல. ஆனா அவனுக்கு தடைகளை கொண்ட பேரிகேட் அங்க கொண்டு வர. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு சரண்டர் பண்ண வேண்டும். சரண்டர் டு த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம், சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கும்படியாக அங்க பேரிகேட் கொண்டு வந்து அவனை தடை செய்து. எதுக்காக தடை செய்கிறார்? அங்க கர்த்தர் அவனை நேசிக்கிறார், யோனாவை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்மை நேசிக்கிறார், நம்மை நேசிப்பதனால்தான் தடையை கொண்டு வருகிறார். சரண்டர் டு ஹிஸ் வில் by our own free will. நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அதனால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Wants to bless us and led us to eternal life. நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும்படியாக கர்த்தர் சில தடைகளை கொண்டு வருகிறார். பெருங்காற்றை விடுகிறார், அதனால காற்று கொந்தளிக்கிறது. எப்படி நம்முடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போலத்தான் கர்த்தர் பரம தகப்பன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். நம்ம சொந்த வழியில போகும் பொழுது ஆண்டவர் அவனை நேசிப்பதனால தடைகளை கொண்டு வர்றார். நேசி பிள்ளைகளை வந்து அப்படியே விட்டுருவார். அவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அங்க தடைகளை கொண்டு வருகிறார், சில சிச்சையை கொண்டு வருகிறார், அவனுடைய வழியை தடுத்து நிறுத்துகிறார். 5 வாசிக்கலாம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. இது அந்த நேரத்துல கர்த்தருடைய அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிறவர்கள் அந்த செயலர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாருமே அவிசுவாசிகள் தான். அவங்க எல்லாம் என்ன நேரத்துல வந்து கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறார், காடுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அதனால கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. இப்பொழுது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே ஏற்படுகிற போராட்டம், சத்ருவமா பிழைப்போமா? அந்த நேரம் வரும்பொழுது மனுஷன் கடவுளை நோக்கி கூப்பிடுவான், நீங்க உங்க கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, வியாதி முத்தி போச்சு, பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால டாக்டரே சொல்லுவாங்க கடவுள் தான் காப்பாற்றணும்பாங்க. இந்த நேரத்தில் அவங்க வந்து அவிதமான ஒரு போராட்டம் வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன ஏற்பட்டது? இந்த யோனாவுடைய பாவம் தான், ஜோனா சின், அவனுடைய பாவமானது என்ன ஏற்பட்டது? சரக்குகள் எல்லாம் கடல்ல கப்பலை விட்டு போய் கடல்ல தூக்கி போட்டாங்க. நிறைய பிசினஸ் பீப்புள் பிரயாணம் பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கு கப்பல்ல தான் சரக்கை கொண்டு போவாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறது. அதனால அவங்க நிறைய சரக்குகளை ஏற்றி கொண்டு யோப்பா பட்டணத்துல ஏற்றி கொண்டு அவங்க மெடிட்டரேனியன் சீ அந்த மத்திய தரை கடல் வழியாக ஐரோப்பா கண்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக அவங்க நிறைய பொருட்களை ஏற்றி இருக்கிறாங்க. இவன் செய்த பாவத்தினால அவங்களுக்கெல்லாம் நஷ்டம், அந்த பிசினஸ் பீப்புளுக்கு நஷ்டம், அந்த ட்ரேடர்ஸுக்கு நஷ்டம். அவங்களுடைய சரக்குகள் எல்லாம் கடலில் தூக்கி போட வேண்டியதாக வந்தது. அவங்கெல்லாம் ஒரு எந்த தவறும் செய்யலை, இன்னசென்ட் ட்ரேடர்ஸ், தவறு செய்யாத வியாபாரிகள். அவங்க வந்து இந்த கப்பலை நம்பி இருந்தாங்க, இந்த கப்பல் நல்ல கப்பல்,
namla vandu adutha kara noiki kondu namai seethruvom namai sarakkal alla anga kondu poi nalla business pannalam nenachaanga ஆனால் இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது இந்த யோனாவுடைய பாவத்தினால அந்த வந்து பாவம் செய்யாத அந்த வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே நஷ்டம். அதே போல ஒரு ஆத்மா வந்து ஒரு ஃபேமிலியில வந்து தவறு செய்யும் பொழுது அந்த ஃபேமிலிக்கு நஷ்டம் ஏற்படுது. ஒரு ஆத்மா பின்வாங்கி போனனால எல்லாருமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒருத்தருக்கு வியாதினா நாலு பேரு கஷ்டம். நம்ம உடம்ப நம்ம சரியா பார்க்காம, ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா தண்ணி குடிக்காம, நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டும் இதை என்ன செய்யறால் நம்ம ஹைபிரிட் ஃபுட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வியாதி எடுத்துக்கிட்டு மற்றவங்களும் கஷ்டப்படும். நம்ம நல்ல ஹெல்த்தா இருந்தா நம்ம மனை பிள்ளைகளை நல்லா கவனிக்கலாம். நம்ம ஹெல்த் இல்லைன்னு தேவையில்லாத சாப்பிட்டுக்கிட்டு, டயபிட்டிஸ்னா வேணுனே இனிப்பை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு, சரியான நேரத்தில் சாப்பிடாம நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி வச்சா எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இப்படி ஒருத்தர் வந்து பின்வாங்கி போனதுனால இவன் மற்றவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. பாளையத்துல ஒரு ஆகா நிமித்தமாக 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். யுத்தத்துல தோல்வி கிடைத்தது. அங்க ஒரு ஆகான் இருந்தனால அவன் செய்த தவறுக்காக அவன் மனைவி பிள்ளைகள் அவன் மிருக ஜீவன்களையும் கூட கல்லறிஞ்சு கொண்டு போட்டாங்க. அவன் தான் தப்பு செய்தான், மனைவி பிள்ளைகள் செய்யல. ஆனா எல்லாருக்கும் பாதிப்பு. அதே போல இந்த யோனா செய்த தவறுனால அந்த பிசினஸ் பீப்புள் தங்களோட சரக்குகளை கப்பல்ல கொண்டு போய் அவங்க பிசினஸ் பண்ணலாம் நினைச்சா எல்லாருக்கும் நஷ்டம். ஆனா இவனும் அயந்த நித்திரை பண்ணுகிறான். நம்ம தப்பு செஞ்சுட்டு எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி ஒண்ணும் தெரியாத போல அப்படியே இருக்கிறது. உணர்வே இல்லாத ஜீவி ஒரு பாவி அப்படிதான் ஜீவிப்பான். அவன் குடியாரனா இருப்பான், ஒண்ணுமே கவலைப்பட மனைவி பிள்ளை பேரு கவலைப்பட மாட்டான். அவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இதை நீங்க கவனிக்கும் பொழுது இது அலை வந்து கொந்தளிச்சு உள்ள தண்ணி வருது. தண்ணி எல்லாம் இறைச்சி இறைச்சி ஊத்துறாங்க, சரக்குகள் எல்லாம் வெளியே போடுறாங்க. ஆனா இவனா கேர்லெஸ்ஸா இருக்கிறான். இதுதான் மனம் திரும்பாத ஆத்மா, கீழ்படியாத போற ஆத்மா. நம்மளால அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம், குடும்பத்துல இருக்கவனுக்கு நம்மளால எவ்வளவு வேதனை நினைக்கதே கிடையாது. அவங்க வாழ்ல தூங்கிட்டு இருக்குது, ஒரு உணர்வும் கிடையாது. சோம்பேறி வாழ்க்கை தூக்கத்துல இருக்கிறது. நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது. நம்ம வாலிய பிராயத்தில் இருக்கிறமே, வேலை செய்யாம இருக்கிறமே, நேரத்தை காலத்தை வீணாக்குறமே, இதெல்லாம் யோசிப்பதே கிடையாது. அதே போல யோனா அங்க தூங்கிட்டு இருக்கிறான். Let everyone else deal with the problem. எல்லாரும் அந்த ப்ராப்ளத்தில் போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடல் கொந்தளிக்கிறது, கடலை எப்படி கப்பலை எப்படி நிறுத்துவது யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவன் எந்த கவலையும் படாம தூங்கிட்டு இருக்கிறான். இதுதான் பாதிகள் பின்வாங்கி போற ஆத்துமாக்கள். ஒரு குடும்பத்துல மனம் திரும்பாத ஒரு பாதி, தீய பழக்கத்துல இருக்கிற ஒரு பாதி, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவன் வாழ்ல தூங்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். இதோ நீ என்ன நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற, நீ வந்து கடவுளை நோக்கி கூப்பிடு, உன் கடவுளை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இது லைஃப் அண்ட் டெத், இது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள போராட்டம், ஆனா நீ அதை பத்தியுமே கேர் பண்ணாம இருக்கிற என்று சொல்லும் பொழுது, பின்பு அவங்க வந்து சீட்டு போடுறாங்க. இதுக்கு வந்து என்னதான் இந்த மாதிரி திடீர் கொந்தளிப்பு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த புயல் காற்று வீசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. டெரிபிள் ஸ்டார்ம் வந்திருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. யாரோ ஒருத்தருடைய பாவம் தான் இதுக்கு காரணம் என்று அந்த அஞ்ஞானிகளுக்கு, அந்த அபிசுவாசிகளுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு அந்த ஐடியாவே வருவதில்லை. அமெரிக்காவை வந்து ஹாவி புயல் தாக்கி, டெக்சாஸ் ஹவுஸ்டான் தாக்கி எத்தனையோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மெக்சிகோல பூமி அதிர்ச்சி வந்து எத்தனை பேரை மறிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அவங்க யோசிக்கிறாங்களா? இதோ நமக்கு வர்தா புயல் வந்து எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுச்சு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் யோசிக்குமா எதனால இது வந்துச்சுன்னு யோசிக்குமா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்களா? வெள்ளம் ஏன் வந்துச்சு 2015? வறட்சி ஏன் வருது? யாராவது யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. விஞ்ஞானிகள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க, ஆனா ரியல் காஸ் என்ன? எவனோ ஒருத்தன் பாவம் செஞ்சிருக்கிறான், பாவம் தான் காரணம். அதெல்லாம் எல்லாருமே இன்னசென்ட் பீப்புள். யாரோ ஒருத்தன் பாவம் செய்யுங்க, சீட்டு போடலாம், கரெக்டா யோனா பேர்ல விழுந்தது.
அதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு எந்த குளுவும் இல்லை, எந்த துப்பும் இல்லை. கடைசியா சீட்டு போடும் பொழுது யோனா பேர்ல விழுந்த பொழுது என்ன சென்றால் அவன் தான் இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்று சொல்லி அவன் கேட்கணும். அவனுடைய டிஸ்அபீடியன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஜோனாஸ் டிஸ்அபீடியன்ஸ் டு காட், அவனோடு சேர்ந்தவங்க, அவனோடு பிரயாணம் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த விளைவு ஏற்பட்டது. அதே போல என்ன செய்யறால் பேக்ஸ்லைடிங் மினிஸ்ட்ரி இருக்கிறது, இதோ ஃபால்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது, ரைட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ரெண்டு ஊழியம் இருக்கிறது, தவறான ஊழியம் இருக்கிறது, சரியான ஊழியம் இருக்கிறது. இதை யோனாவுடைய மினிஸ்ட்ரி இப்பொழுது ராங் மினிஸ்ட்ரி. நினிவைக்கு போய் பிரசங்கம் பண்ணணும், அவன் தரிசிச்ச நோக்கி போகிறான், அதெல்லாம் ராங் மினிஸ்ட்ரி. ஒரு சபையானது சரியான ஊழியம் செய்ய வேண்டும். அந்த சபை சரியான ஊழியம் செய்யலைன்னா அந்த ஜனங்கள் எல்லாருமே பாதாளத்துக்கு போவாங்க. ஃபால்ஸ் டாக்டரின் ராபோஜனை இல்லை, பிரணாந்தாங் காடு, இப்படி இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து பாதாளத்துக்கு போகிற மக்கள், இந்த ராங் மினிஸ்ட்ரி வந்து பாதாளத்துக்கு கொண்டு சொல். அவங்க வந்து கடலிலே மூழ்க வேண்டும், அக்னி கடலிலே மூழ்க வேண்டும், அது ராங் மினிஸ்ட்ரி. ஆனால் ரைட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நினிவேக்கு போ, அது ரைட் மினிஸ்ட்ரி. நம்ம அந்த ரைட் மினிஸ்ட்ரியோட அசோசியேட் ஆடாமன்னா நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. தவறான மினிஸ்ட்ரியோடு போய் சேர்ந்துக்கிட்டா அவங்களுக்கும் அந்த விளைவு தான் ஏற்படும். அதனால சபையை தெரிந்து கொள்ளல இருக்கு. நம்ம சபையில வந்து சரியா சத்தியம் போதிக்கப்படுகிறதா? நம்ம பாஸ்டர் சரியா சத்தியத்தை போதிக்கிறாரா? வார்த்தையின்படி போதிக்கிறாரா? இந்த பிரசங்கத்தை கேட்டா நம்ம நித்திய ஜீவனை பெற முடியுமா? நம்ம ராப்சர்ல பங்கு பெற முடியுமா? அதை சூஸ் பண்ணணும். நல்லது, நம்ம ஃபால்ஸ் மினிஸ்ட்ரியோட அசோசியேட் பண்ணா அவர் பாஸ்டர் வேலை பார்க்கிறாரு, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறார், இதை பாஸ்டர் பசுத்தாவியை பெறாத புத்தி இல்லாத கன்னியா இருக்கிறார், அவரு டோக்கன் நினைச்சாண்டா தாலியில் எல்லாம் போடுறாரு, எல்லாமே இருக்குது, எல்லாம் உலகமும் உள்ள இருக்கிறது. அது ராங் மினிஸ்ட்ரி. அந்த ராங் மினிஸ்ட்ரி பாதாளத்துக்கு கொண்டு சொல். அதனால இவன் போற போக்கு இந்த மினிஸ்ட்ரியானது தர்சிச நோக்கி போகும்பொழுது அது ஃபால்ஸ் மினிஸ்ட்ரி. அவனோடு சேர்ந்த அவங்க கூட பிரயாணம் பண்ற எல்லாருமே கடலுக்குள்ள மூழ்கணும். ஆனா ரைட் மினிஸ்ட்ரி, ஹல்லேலூயா, அந்த ரைட் மினிஸ்ட்ரி வந்து அது ரட்சிப்புக்கு வழி நடத்தும். ஹல்லேலூயா. மீன் வந்து அவனை கொண்டு போய் அந்த கரையில கக்கும் பொழுது அது ரைட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அது சரியான ஊழியம், அது ரட்சிப்பை ஏற்படுத்தினது. 120,000 மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க அழிவிலிருந்து தப்பித்து கொண்டாங்க. அதனால என்ன மினிஸ்ட்ரியில நம்ம இருக்கிறோம், எந்த மினிஸ்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறோம், பவர் டு சூஸ், தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சாய்ஸ், How we choose to our lives. நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம்? இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சாய்ஸ் பண்ணுகிறோம்? நம்முடைய ஃப்ரீ மாரல் ஏஜென்சியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுகிறோம்? அல்லா ரெண்டு கண்டெண்டர்ஸ் இருக்கிறாங்க, ரெண்டு போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க, காட் அண்ட் சாத்தான். இந்த சாத்தானும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது, ஆண்டவரும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம கூட போராடுறாங்க. நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வராங்க, நம்மளை வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக, ஒரு தாக்கத்துக்குள்ளாக கொண்டு வரோம். ரெண்டு பேரும் நம்ம போராடுறாங்க, காட் அண்ட் சாத்தான், டூ கண்டெண்டர்ஸ். அல்லாஹ் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சீமோனை பார்த்து? லூக்கா 22:31-32, லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இந்த கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது உத்தவ கேட்டுக் கொண்டான், நானும் அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பும் சகோதரரே. சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுலகினால புடைப்பதற்காக என்னிடத்துல உத்தரவு கொடுத்தான். சுலகினால கோதுமையை சுலகில புடைப்பது போல படுது, ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. அதனால சாத்தான் சுலகில புடைச்சி பார்க்கிறான். அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மேலே நமக்கு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறான், நமக்கு மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறான். நம்ம அவனை தெரிஞ்சு கொள்ளும்படியா அவன் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுகிறான், பல காரியங்களை கொண்டு வந்து அட்ராக்ட் பண்ணுகிறான். அதே போல் ஆண்டவரும் நமக்கு வெளிப்பாடை கொண்டு வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுகிறார், நமக்கு ஒரு நம்ம மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு அவரை நம்ம தெரிஞ்சு கொள்வோமான்னு அவர் பார்க்குறார். இப்படி ரெண்டு இருக்குதா? ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, நம்ம எதாவது தெரிந்து கொள்வோம். ஹவு டிட் சாட்டன் ஓவர் த்ரூ ஈவ்? இதை சாத்தான் எப்படி சுலகில் படைக்கும் பொழுது ஏவாள் வெளியே போயிட்டான். சுலகில் கோதுமையை படைக்கும் பொழுது அந்த டஸ்ட்டு அந்த அந்த பதர் எல்லாமே வெளியே போயிடும். ஆனால் உண்மையான கோதுமையானது, நல்ல முத்தின கோதுமை சுலகை விட்டு வெளியே போகாது.
அதே போல அரிசியை படைச்சாலும் அப்படிதான், உமி தவுடுலாம் வெளியே போயிடும், நல்ல அரிசி வந்து வெளியே போகாது. சாத்தா வந்து உன்னை எவ்வளோ கூட இருந்து டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உன் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறான், நீ அப்படி வெளியே சொலக விட்டு வெளியே போயிடலாம், அவன் சாத்தா பக்கம் போயிடலாம், அல்லது நீ அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ கத்தருக்குள்ளே இருக்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளோ எப்படி அவன் ஓவர் த்ரோ பண்ணான் என்றால் அவளை ஒரு டிசிஷன் பண்ணும்படியாக செய்கிறான். அவள் தான் டிசிஷன் எடுக்கணும், சாத்தான் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. சாத்தானும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டான், இதை ஆண்டவரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும். நம்ம எதனால போஷிக்கப்படுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ரெண்டு விருட்சத்தை வைக்கிறார். ஆதியமா 2:9 நன்மை தீமை அறியத்தக்கவும் விருட்சமும் இத ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அதன் பின்பு இத ஜீவ விருட்சம் ட்ரீ ஆஃப் லைஃப் அங்க வச்சிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கிற கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். இது ட்ரீ ஆஃப் டெத், அது ட்ரீ ஆஃப் லைஃப். அப்படி கர்த்தர் வைக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்யறாருனாலும் அந்த விருட்சத்தை புசிக்கும்படியாக செய்கிறான், இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறான், அந்த விருட்சத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இந்த கனியை புசித்தால் அது வந்து இன்பமாக இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும். நீ அந்த கனியை புசிக்கும் பொழுது அறிவை அடைவாய். அந்த வசனத்தில் 6 வாசிக்கிறோம், 3:6 அதை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும். அவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு, ஒரு பாதிப்பை கொண்டு, நீ இதை சாப்பிட்டா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதை சொல்றான். ஆனா டிசிஷன் எடுக்கிறது அவன் தான் டிசிஷன் எடுக்கணும், சாத்தான் டிசிஷன் எடுக்க முடியாது. அவன் அதை பற்றி அதிகமாக சொல்லுகிறான், அவன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறான். இன்ஃப்ளூயன்சர் செட்டன் வே பை த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான தகவலை அவன் கொடுக்கிறான். அப்படி என்ன சொன்னால் அவன் அவனால் அவர் கவர்ச்சிக்கப்படும்படியாக செய்கிறான். இந்த கனியை புசித்தா இன்பமாக இருக்கும், இதை என்ன சொன்னால் இச்சிக்கப்படத்தக்கது, இது புத்தியை தெளிவிக்கிறது, இது பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு நல்லது என்று அவன் சொல்லும் பொழுது ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாள் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெசேஜ் அத ஹாலில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பிள்ளை பேச்சினால் அவளை வஞ்சிக்கப்பட்டாள். எப்படி பிள்ளையை பெறுவது என்று சொல்லி அவன் டீச்சிங் கொடுக்கும் பொழுது அவன் வந்து அவ்விதமாக என்றால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் என்றால் அந்த விருட்சத்தின் கனியை அவள் புசித்தாள் என்று பார்க்கிறோம். அவள் எந்த மரத்தின் கனியை விருட்சத்தை புசித்தாளோ அதனுடைய பலன் அவள் மேலே வந்து அந்த எஃபெக்ட் அங்கே மேலே வருது. அதே போல் இன்னைக்கு என்னன்னா அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ட்ரூ ட்ரீஸ் நமக்கு உண்டாக இருக்குது, ஜீவ விருட்சம், மெசேஜ் அதாவது ஹல்லேலூயா, வெளிப்பாடு, ஆவிக்குரிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த மெசேஜில் எந்த தீமையும் கிடையாது, எல்லாமே நல்லது தான். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் நீங்கள் எவ்வளோ பிலீவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சமாதானம், அவ்வளோ பிளஸ்ஸிங் உங்களுக்கு. இதில் எந்த தீமையும் கிடையாது, அதில் நல்லதும் இருக்குது, நன்மையும் தீமையும் சேர்ந்து இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அது மரணத்தின் விருட்சமாக இருக்கிறது. சாத்தான் அவளை அதை புசிக்கும்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்ம ஜீவ விருட்சத்தை புசிக்கும்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. எங்கள் சர்ச்சைக்கு வந்து பாருங்களேன், ஒரு மெசேஜை கேட்டு பாருங்க. சாத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார், அதை புசிக்கும்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். கர்த்தர் வந்து ஜீவ விருட்சத்தை புசிக்கும்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார். இந்த எங்கள் சர்ச்சைக்கு வந்து 1% கேட்டு பாருங்களேன். சபரிகிட்ட கல்யாண கார்டு கொடுக்க போனேன், அவன் சொல்கிறாங்க உங்கள் சபையை சேர்ந்த 2 சொன்னாங்க எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர், எங்கள் சபை ரொம்ப நல்லா இருக்கும். 1% நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் 1 அடித்து பாருங்களேன், நிறைய கடிக்காண்டாம். இந்த பழத்தை வந்து 1 அடித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஆண்டவர் அப்படி சொல்கிறார், சாத்தான் அப்படி சொல்கிறோம். அல்லோ சா ஏவாழ்கிட்ட எங்கள் சாத்தான் சொல்லும் பொழுது அவள் அதனால் பாதிக்கப்பட்டாள். அந்த என்னென்றால் இன்ஃப்ளூயன்ஸ் அவளுக்கு அங்கே வந்தது, அவள் டிசிஷன் எடுத்து விட்டாள், அதை புசிப்பதற்கு டிசிஷன் எடுத்து விட்டாள். அவள் என்னென்றால் ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டாக இருக்கிறாள். ஆண்டவரும் கட்டாயப்படுத்த முடியாது, சாத்தானும் கட்டாயப்படுத்த முடியாது, டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். அல்ல ஏவாள் வந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர முடியும், அதனுடைய மகத்துவத்தை சொல்ல முடியும், இது புசிப்புக்கு நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் இது புசிப்புக்கு நல்லா இருக்கும், அவன் சொல்கிறான் அது புசிப்புக்கு நல்லா இருக்கும். டிசிஷன் பண்ணுறது நம்ம, ஏன்னா 2 அப்படி சொல்கிறாங்களே, இவங்க நாங்கள் தான் ரைட்டுங்காங்க, இவங்க ரைட்டுங்கிறாங்க, இந்த சர்ச்சு தான் ரைட்டுங்காங்க, அந்த சர்ச்சு தான் ரைட்டுங்க, நாங்கள் எங்கே டிசிஷன் எடுக்கிறது உங்கள் பொறுப்பு. யூ ஆர் அ ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்.
அதனால இந்த இன்டர்நெட் யூடிபி ஃபேஸ்புக் மூலமாக இன்னைக்கு சாத்தா வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை புசிக்கும்படியா இன்னைக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறான். சும்மா நீங்க ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அரசியலை கொஞ்சம் பார்க்கலான்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார், ஓபிஎஸ் என்ன செய்கிறார், டிடிவி தினகரன் என்ன செய்கிறார், வந்துகிட்டே இருக்கும். இதோ ஜெயலலிதா மரணத்தை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2-3 மணி நேரம் பார்க்கலாம், 2-3 நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடும். சாத்தா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், ஒன்று பாலிட்டிக்ஸில் கொண்டு சொல்லுவான், இதை இச்சையில் கொண்டு சொல்லுவான், இன்னும் பல இதெல்லாம் அவன் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான், அதிக தகவலை கொடுக்குறான். நீ வந்து அறிவு அடையலாம், புத்தி தெளிவு, உனக்கு இன்ஃபர்மேஷன் தானே கிடைக்குது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பா? உலகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகத்துல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் என்ன நடக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களை அப்படியே கொண்டு போயிடுவான், மணிக்கணக்கில் கொண்டு போயிடுவான். பயில் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ணிக்க நேரம் இல்லை, ஆனால் அது போயிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் வேண்டாம், செல்போன் இருந்தாலே போயிட்டே இருக்கும். இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சி. இன்னைக்கும் உங்க கூட அது இருக்கு. கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு வெளிப்பாட்டை தருகிறார். ஹல்லேலூயா. அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுவும் காலம், அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆழம், அன்பின் ஆழம், ஏதோ பெரிய சமுத்திரம் அது. ஹல்லேலூயா. மெசேஜுக்கு மேலே மெசேஜ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஆழம் அதிகே இருக்கிறது. அதனால் டிவி இன்டர்நெட் மூலமாக இதை மனுஷன் வந்து இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை தான் பெறுகிறோம், நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சென்றால் கொண்டு வந்து எல்லாமே லை, அது அது பொய். அது சாத்தான் சொன்னது எல்லாமே பொய், அது வந்து வீழ்ச்சி. அதனால இன்டர்நெட் மூலமாகவும் இதோ செல்போன் மூலமாகவும் நீங்க வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறீங்க, அது வந்து பொய். அது அதெல்லாம் பொய் இன்ஃபர்மேஷன், அது உங்களை வீழ்ச்சியில கொண்டு போய் முடியும். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணால் அது எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகல் அதை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இப்பொழுது அவங்க வந்து தங்களுடைய ஏழாசனத்தில் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆதாமும் அதை புசித்தான். தன் நிர்வாணிகள் அறிந்து அத்தியலை தைத்து உடுத்தி கொண்டார்கள். சீவ்டு திக் லீவ்ஸ் டுகெதர் அண்ட் மேட் தம் அப்ரான்ஸ் மேன்மேட் கவரிங். தங்களுக்கு ஒரு கவரிங்கை ஏற்படுத்தி கொண்டார்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக. அத்தியலையை தைத்து உடுத்தி கொண்டார்கள். அதுதான் இன்னைக்கு மனுஷன் பல டினாமினேஷனை சேர்ந்து கொண்டு அத்தியலை, மேன்மேடு கவரிங். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, ஒரு கவரிங் கொடுத்துருக்காரு. பிளட், ஹல்லேலூயா. ரத்தம் நம்மை மூடுகிறது. ஹல்லேலூயா. ரத்தத்தை தெரிந்து கொள்வது பதிலாக அவங்க அத்தியலையை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு ரத்தத்தின் கீழ் வர வேண்டும் என்றால் மெசேஜில் வரணும். அவர் ஒளியில் இருக்கப்ப நான் ஒளியில இருந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தின் கீழே வரும்பொழுது ரத்தத்தின் கீழே வருகிறோம். இந்த செய்தியின் கீழே வரும்பொழுது ரத்தம் அதுதான் உண்மையாக நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறது, நம்முடைய பாவத்தை மூடுகிறது, நம்முடைய பலவீனத்தை மூடுகிறது, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க அத்தியிலே தெரிந்து கொள்ளும்போது டினாமினேஷன், வே ஆஃப் டினாமினேஷன், சாபர வழியை தெரிந்து கொள்ளும்பொழுது ஆண்டவர் அதை எடுத்து போட்டுட்டு அவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். அவங்க ரத்தத்தின் கீழே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொல்லணும், ஆபிரகாம் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ட்ரீ ஆஃப் இன்ஃபர்மேஷன், த ட்ரீ தட் வாஸ் நாட் எ நேச்சுரல் ஃப்ரூட் ட்ரீ. அது வந்து ஒரு மரம் அல்ல, சாதாரண ஒரு மரம் அல்ல, இஸ் எ ட்ரீ ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு யூடியூப் மூலமா, இதை நெட் மூலமா அதிக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வார்த்தைக்கு அப்பால் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தவறானது. ஹல்லேலூயா. Against the word of God. Information against the word of God. Influence Eve. Eve, ஏவாளை வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினான், அவன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினான். Choose lie instead of truth. அவள் வந்து பொய்யை தெரிந்து கொண்டாள். She choose to believe against the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தை ஏற்றுக்கொண்டாள். முடிவில் என்ன கிடைச்சது, மரணம் கிடைத்தது. அவங்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் மரணம் வந்தது. நம்ம எல்லாருமே அவங்க மூலமாக தான் பிறந்திருக்கிறோம். இங்க வந்து யூ ஆர் பார்ட்லி பிளேம் ஃபார் திஸ் காட். ஆதாம கேட்கிற, நீ அந்த புசிச்ச, நீர் உண்டாக்கின இஸ்ரி, ஆண்டவரையும் அதை குற்றப்படுத்துறான். நீர் உண்டாக்கின அந்த இஸ்ரி, நீர் எனக்கு மனைவியாக கொடுத்த அவள், நீர் மட்டும் அவளை எனக்கு மனைவியாக கொடுக்கலன்னா நான் விழுந்து போயிருக்க மாட்டேனே, நீர் மனைவியை கொடுத்தனால தான் நான் விழுந்து போனேன். ஆண்டவரையே பிளேம் பண்றான், எவாளையும் பிளேம் பண்றான், ஆண்டவரையும் பிளேம் பண்றான்.
ஜனங்கள் வந்து தவற ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஏதாவது பிளேம் பண்ணுவாங்க. தப்பு செஞ்சா உள்ளதை சொல்லிட்டு போய இது கோஸ்தா அது கோஸ்தான்னு சொல்லிட்டு போனா. கோஸ் வந்து காய்கறி கடையில் இருக்கு, சில சகோதரி மாதிரி எப்பவும் கோஸ் கோஸ்மாங்க, அதுக்கு 1000 கோஸ் சொல்லுவாங்க. இதனால அதனால உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லு. இதுக்கு மிஞ்சினது தீமைனால உண்டாயிருக்கும், ஒரே வார்த்தையில முடிஞ்சு போகும். ஆனா அப்படியே அதை மறைக்கிறதுக்காக ரொம்ப நேரம் பேச வேண்டியது வரும். 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய காரியத்தை 2 மணி நேரம் பேசினாலும் முடிவு வராது. ஏன்னா தவற ஒத்துக்கொள்ளாதனால. இவ ஆதாம் தவற ஒத்துக்கொள்ளல, ஏவாள் தவற ஒத்துக்கொள்ளல. இந்த சர்பன் பிகாயல்டினி, இவ சாத்தான் சர்ப்பமானது என்னை வஞ்சித்தது. ஆனா அவ தானே தீர்மானம் பண்றா. அவன் நான் தான் தவறா தீர்மானம் பண்ணிட்டேன். நான் வந்து உண்மைக்கு பதிலாக ட்ரூத்துக்கு பதிலாக லைய நான் விசுவாசித்தேன், ஜீவனுக்கு பதிலாக மரணத்தை தெரிஞ்சு கொண்டேன், உள்ளதை ஒத்துக்கொள்ள. மனுஷன் ஆண்டவர் லா ஃப்ரீ மோரல் ஏஜென்சியா உண்டாக்கி இருக்கிறார். இதை சாத்தான் வந்து நம்ம மேல ஒரு இன்ஃபுளுன்ஸ் கொண்டு வந்து நீ என்ன தெரிஞ்சுக்கோ என்ன தெரிஞ்சுக்கோ, பொய்ய விசுவாசி, ராங் இன்ஃபர்மேஷன், எல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபார்ம். யூடியூப்ல முக்கால்வாசி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், அதை நம்ப முடியாது. அவன் மனசுல வர்றதை போடுவான். அதனால அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ப முடியாது செய்து நம்ம நேரத்தை கெடுத்து நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போடு. சாத்தான் இன்னைக்கு ரொம்ப ரெடியா இருக்கிறான். உங்க கையில இருக்க செல்போன் உங்களை அப்படி கொண்டு போகணும். அதுதான் இன்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் போல இருக்கிறது. அதனால பாருங்க, கர்த்தர் நமக்கு வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை படிச்ச ஜீவன் வாழ்நாள் முழுசாலும் படிச்சாலும் நம்ம இன்னும் போதுமான அப்படி தெரிஞ்சு கொள்ள முடியாது. அவ்வளவு சீக்ரெட், அவ்வளவு பிளஸிங் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் நீ பைபிளை தெரிஞ்சு கொள்வியா, செல்போன் நெட் இன்டர்நெட் யூடியூப் இத ஃபேஸ்புக் தெரிந்து கொள்வியா? அதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கும் பொழுது கண்டெண்டிங் த ரியல் எஸ்டேட் ஆஃப் ஹர் மைண்ட். அவருடைய மைண்ட் வந்து ஒரு ரியல் எஸ்டேட், அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு லேண்டு, அது ஒரு டீடு. அதுக்குள்ள சாத்தான் வரணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வந்துருவோம், நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துருவோம். உங்க மைண்ட் தான் அவனுடைய ப்ராப்பர்ட்டி. ஏவாளுடைய மைண்டுக்குள்ள வரணும். ஏவாளுக்குள்ள வந்து இது அவளை தீட்டுப்படுத்த வேண்டும், தனக்கென்று ஒரு சந்ததி அவன் பிறப்பிக்க வேண்டும். அவன் ஒரு அவனை சிருஷ்டிக்க முடியாது, அவன் ஏமாத்தி தான் உள்ள வரணும். அதால பொய் இன்ஃபர்மேஷனை கொடுத்து இது அவளுடைய ஹார்ட்டுக்குள்ள வந்துருதான். இன்ஃபுளுசர் டு சூஸ் ராங் கண்டெண்டிங் ஃபார் த ரியல் எஸ்டேட் ஆஃப் ஹர் மைண்ட் அண்ட் தாட்ஸ். அவருடைய சிந்தனைக்குள்ளே அவள் வந்து விடுகிறான். ஈ வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஹேட் த பவர் டு மேக் ஹர் ஓன் ஃபைனல் டிசிஷன். ஏவாள் தான் முடிவான தீர்மானம் செய்ய வேண்டும். அதே போல உங்களுக்கு முடிவானது, நம்ம இதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா, நெட்டில் இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாது, அது நன்மை தீமை அறியத்தை குறிச்சோம். நம்ம வேண்டாம், மரணம் வரும், வேண்டாம். அந்த பேட் மேனு ஜென்ரல் ஸ்பைடர் மேனு இதை குழந்தைகள் பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது, அது பிசாசு. அது இது பிசாசு, இதை நன்மை தீர்ந்த அறியத்தைக்கு வச்சு இது மரணம், நம்ம ஆத்மாக்கு மரணம். குழந்தைகள் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வார்த்தைக்கு அப்பார்ட்மெண்ட், நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நீங்க பார்க்கணும்னா கிளிக் பண்ணா வரும், கிளிக் பண்ணலாம்னா வராது. நீங்க கிளிக் பண்றது உங்களுக்கு ஃபைனல் டிசிஷன். குழந்தைகளே அப்படி டிசிஷன் எடுக்குது. அதுகளுக்கு ஸ்கூலுக்கு போட்டால் கூட செல்போன் அழகாக பார்க்கும், இதை நெட்டு பார்க்கும். அது ஸ்பைடர் மேன் பார்த்துச்சுன்னா அது வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிஞ்சு கொடுது. அது அது எவ்வளோ கேவலமாக இருக்குது, இன்னும் எவ்வளோ காரியங்கள் மோசமாக இருக்குது. குழந்தைகள் அதனால் கெட்டு போகுது. இதை சூஸ் டு ரிஜெக்ட் த டெவில்ஸ் லை. அது பிசாசுடைய பொய், அவன் சும்மா படம் போட்டு வச்சிருக்கிறான். நம்ம அந்த பிசாசு பொய்யை விசுவாசிப்பதா அல்லது காட்ஸ் ட்ரூத்தை நம்ம பிலீவ் பண்ணுறதா? ஹல்லேலூயா. Accept the devil lie and reject God's truth. நம்ம கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசி புறக்கணித்தா தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அல்லது அதை புறக்கணிச்சா இதை தெரியும். ஒன்றை புறக்கணிச்சு ஒன்றை தெரிந்து கொள்ளும், ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்றை புறக்கணிக்க வேண்டும். ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னொன்றை புறக்கணிக்க வேண்டும். சத்தியத்தை புறக்கணித்தால் தான் நம்ம வந்து ஜீவ விஷயத்தை புறக்கணிச்சா தான் நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தை சாப்பிட முடியும். ரெண்டுல ஒரு மரத்தை தான் சாப்பிட முடியும். அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவளை ஏதேனுக்கு வெளியே அனுப்பிவிட்டார். நம்ம தொட்டில பிறந்த குழந்தையில இருந்து கிராடில் டு கிரேவ், கல்லறைக்கு போகும் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஆஃப் டிசிஷன், நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்பவுமே நீங்க தீர்மானம் பண்றது. பிரசங்கம் பண்ணும்பொழுது தூங்கலாமா தூங்கக்கூடாதா அது உங்க தீர்மானம். நான் இன்னைக்கு பிரசங்கத்தை தூங்காம கேட்கணும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்கணும், அது உங்க தீர்மானம்.
illa abdiye konja thoongirla abdin solumbodhu po neenga vandu onnai petrukollu pomaatinga. Cradle to grave, life is full of decision making. நீங்க வந்து தொட்டில்ல பிறந்த குழந்தையில இருந்து நாம மரிக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தீர்மானம் செய்வது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்ஸா உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை சாப்பிடுறோமோ அதை பொறுத்து நம்ம நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டா நம்ம ராங் டிசிஷன் பண்றோம். நம்ம ஜீவ விருட்சத்தினால நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம அதை நம்ம புசிப்போம் என்றால் ஃபீடிங் ஆன் த வாய்ஸ் ஆஃப் காட், வாக்கிங் இன் த கார்டன். ஹல்லேலூயா. பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குது, அதோடு கூட சம்பாஷணை பண்ணி அதை புசிப்பதும். இதை பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் வருகிறார், காலையிலையும் சாயங்காலம் வருகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த வாய்ஸ் ஆஃப் காடை செவி கொடுப்பதா அல்லது சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுப்பதா? ஒன்று, காட் வந்து குளிர்ச்சியான வேளையில் வருவார். நம்ம காலையிலே மாலையில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வாய்ஸ் ஆஃப் காடை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. மெசேஜ் வந்து வாய்ஸ் ஆஃப் காடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தம் என்ன செய்கிறான் என்றால், இந்த செல்போனில் கொஞ்சம் நோண்டிப்பாரு, அதுல நல்ல காட்சிகள்லாம் இருக்கு, இன்பமா இருக்கும், இதை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதை சாத்தா அவிதமா சொல்லும் பொழுது செப்பன் தங்க பேசுகிறான். இத காட்ஸ் வாய்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எதனால ஃபீட் பண்ணப்படுங்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு. இன்னைக்கு ட்ரூ ட்ரீஸ் வந்தும் லே பிஃபோர் அஸ். இன்னைக்கு நமக்கு முன்பாக ரெண்டு மரங்கள் இருக்கிறது, ஃபுல் ஆஃப் ஃப்ரூட் நிறைய இருக்கு. இதுலயும் கனி நிறைய இருக்கு, ஜீவ உச்சத்திலையும் நிறைய எக்கச்சக்கமான காய் காய்ச்சி தொங்குது, பழமா இருக்கு, ரொம்ப நல்ல டேஸ்டான பழம் இருக்கு. அதுலயும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சமும் ஏகச்சக்கமா இருந்துச்சு, காய்ச்சி தொங்குது. நீங்க இதுலயும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், அதுலயும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இந்த கடைசி காலத்துல ரெண்டு விருச்சங்களும் அதிகமான கனிகளை கொடுக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக வந்து காய்ச்சி தொங்குது. நீங்க பக்கத்திலே கையை வச்சு பறிச்சுக்கலாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. சினிமா தியேட்டர் போக வேண்டாம், இங்கேயே உங்க இருந்த இடத்துலயே. அதனால பாங்க பக்கத்திலே தொங்குது, அது அப்படியே பறிச்சு பறிச்சு சார் ரெண்டு மரமும் காய்ச்சி தொங்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நெற்று மூலமா இதை ஜீவ விருச்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சி நிறைய காய்ச்சி தொங்குது. இன்னைக்கு ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டது நிமித்தமாக இதை இந்த பைபிள் ஃபுல்லாகவே இன்னைக்கு வெளிப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இதுவும் நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வரும். நீங்க எந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுவீங்க? ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டது நிமித்தமாக இன்னைக்கு நமக்கு இந்த புக்கு, இந்த 66 புத்தகம் திறக்கப்பட்டாகி விட்டது. ஹல்லேலூயா. இதோ நமக்கு நிறைய மெசேஜஸ் இருக்கு, நிறைய வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப ஃபெலோஷிப் பண்ணலாம். தி வாய்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆடம் இன் ஈவ் தி வாய்ஸ் ஆஃப் காட் அங்க வந்தது. இதோ அந்த வாய்ஸ் ஆஃப் காடோட அங்க ஐக்கியப்பட்டார்கள். இத சர்ப்பனங்க பாத்திட்டே இருக்கான், எப்ப ஆதாம் வந்து வெளியே போவான், இவ கூட டாக் பண்ணணும்னு சொல்லி தான் ஆதாம் இல்லாத நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இத சர்ப்பமானது ரெடியா இருக்குது, அவனும் நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கான். இதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். அநேகர் வந்து நன்மை தீமை அறியக்கிறத விருட்சம் தெரிந்து கொள்கிறார். The tree of life himself again in this age. இன்னைக்கு ஜீவ விருட்சம் வந்திருக்கிறது. Hallelujah. He walked in the garden of Eden with Adam and Eve. ஆதாம் ஏவாளோடு அன்றைக்கு நடந்தது போல இன்னைக்கு பலமுள்ள தூதன் கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓபனிங் தி வேர்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை திறக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்க முத்திரைகள் திறக்கப்படுகிறது. கடந்த ரெண்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்க முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஃபெல்லோஷிப். ஹல்லேலூயா. மார்த்தியோடு நம்ம ஃபெல்லோஷிப் பண்ணி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு ஃபெல்லோஷிப் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஐக்கிய மாற்றி தன ஜீவனை பிறப்பிக்கிறோம். இவை ஏவாள் சர்ப்பத்தோடு ஐக்கியப்பட்டு காயின் மரணத்தை பிறப்பித்தாள். நமக்கு ஆண்டவரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணதில்லை, சாத்தானும் ஃபோர்ஸ் பண்ண. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்து, ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து, ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரேன். ஏழு முதல் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிகேட் கொண்டு வருகிறார். தடைகளை கொண்டு மனுஷன் சொந்த வழியை கொண்டு போய் தடைகளை கொண்டு வரும்பொழுது உடனே விட்டுணும். என்ன இது, இதெல்லாம் தடையாக வந்துட்டு இருக்கு. இது ஆண்டவர் சித்தம் இல்லை. நம்ம செய்கிற தப்பு, ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் நம்ம நேசித்தனால அப்படி செய்கிறார். நம்ம அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா நான் சொல்ற காரியம் என்னவென்றால், நேரம் ஆகிவிட்டது. பிரதம் வந்து சரியான ஒன்றை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஸ்டாண்டிங் இன் த கேப், இடைவெளியில் நிற்றல் என்ற செய்தியிலே டேனி ஹென்றி என்றதானே ஒரு பிரெஞ்சு மனுஷன் வந்து பிரதம் அவன் தோல் மேல கை, அவர் அந்த மனுஷனுடைய தோல் மேல கையை போட்டார். உடனே அவன் ஆவியில நிறைஞ்சு பேச ஆரம்பித்தார். அந்த டேனி ஹென்றி பிப்ரவரி மாதம் 11 தேதி 1961 வருஷத்தில் அந்த தீர்க்கதரிசனம்
அந்த மனுஷன் வந்து பிரதர் பிரானம் தோல் மேல கை போடும்போது அனாயிட்டிங் வந்து விட்டது. அனாயிட்டிங்ல அவர் பேசுறார், என்ன பேசுறார்? Because thou hast chosen the narrow path, the harder way, thou hast walked in your own choosing. நீ வந்து அந்த குறுகலான பாதை, கடினமான பாதையை நீங்கள் தெரிந்து கொண்டனாலே, thou hast walked in your own choosing, உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்க தெரிந்து கொண்டனால, that's the right way, அது சரியான வழி, ஆனால் அது கடினமான வழி. It's always the harder way. Thou hast picked the precise and correct way. நீர் சரியான வழியை தெரிந்து கொண்டீர். Correct decision, சரியான தீர்மானம். And it is my way, அது என்னுடைய வழி. Hallelujah. My way, the Holy Spirit speaking back. இவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், because of this momentous decision, இவ்விதமான உடனடியான ஒரு தீர்மானம் நீ செய்ததனாலே, a huge portion of heaven awaits you, awaits thee. Hallelujah. பல்லவத்தினுடைய பெரும் பகுதி உமக்காக காத்து கொண்டிருக்கிறது. Hallelujah. What a glorious decision thou hast made. எவ்வளவு மகிமையான தீர்மானத்தை நீர் செய்தீர். Don't make this decision for him. Didn't make this decision for him. God didn't make this decision for him. அவர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, அவர் தெரிந்து கொண்டார். Hallelujah. God could influence him. நீ ஸ்மோக் பண்ணாத, நீ குடிக்காத, ஆண்டவர் வந்து அங்க தடை பண்ணிட்டார். வயல் காத்து வந்து தடை பண்ணிட்டு உடனே வந்து அந்த மதுப்பாட்டில் கீழே தூக்கி போட்டு விட்டார். ஸ்மோக் பண்ணும்போது உடனே சீக்கிரட்டை போட்டாரு. அவர் பேரிகேட், நீ வந்து பெரியவனாகும் பொழுது உன்னை குறிச்சு ஒரு ஊழியம் இருக்கிறது. இப்பொழுது இந்த மனுஷன் பசுத்தாவில் நிறைந்து என்ன சொல்லுகிறார்? நீ வந்து சரியான வழியை தெரிந்து கொண்டாய். அது ஒரு ஹார்டர், கடினமான வழி தான், ஆனா இது ஒரு குளோரியஸ் டிசிஷன். கத்த தெரிந்து கொண்டாருன்னு இல்லை, தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால பரலோகத்தின் பெரும்பகுதி உமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவரால பெரும்பகுதி அங்காக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த 700 கோடி மக்கள்ல பிரைடு எல்லாமே பிரதப்பெண்ணா மெசேஜ் மூலம் வந்திருக்காங்க. அந்த பிரைடு வந்து காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தின் பெரும்பகுதி காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த குளோரியஸ் டிசிஷன், மகிமையான அந்த தீர்மானம் செய்ததுனால இந்த மனுஷனால எத்தனை பேர் பாவியா மாறிட்டாங்க? ஒரு பாவினால 100 பாவி வந்துட்டான். இவன் பண்ண அக்கிரமத்தினால அவனை பார்த்து மற்றவனும் பண்ணி, ஆனா இவன் தப்பான உபதேசத்தை விசுவாசித்து குடும்பத்தையும் தவறான உபதேசத்தில் கொண்டு போய் பாதாளத்துக்கு வழி நடந்தான். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால, அதை சூஸ் பண்ணனால பெரும்பகுதி காத்திருக்குது. ஹல்லேலூயா. அதே போல நம்ம வார்த்தையை விசுவாசித்தனால இன்னும் நம்மளால நிறைய பேர் பரலோகத்துக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பெரிய மோரல் ஏஜென்சியா உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு விருட்சங்களும் இன்னைக்கு வந்து கனி நிறைய இருக்கு. ரெண்டு விருட்சங்களும் உண்மையாக இருக்குது. நீங்க எதை வேணாலும் பறிச்சு சாப்பிடலாம். அன்னைக்கு ரொம்ப கனி இருந்துச்சு சொல்ல முடியாது. ஆதாம் ஏவாளுக்கும் நான் இன்னைக்கு நிறைய கனியை வச்சிருக்கு. இன்னைக்கு முதலில் திறக்கப்பட்டிருக்கு, தேவரேஷன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதை போல தகவல் தொடர்பு எந்த காலத்திலையும் இல்லை. ரெண்டு விருட்சமும் பழம் பழுத்து தொங்குது. ஆனால் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்? யுவர் அ ஃப்ரீ மாரல் ஏஜென்ட். ஆடம் அண்ட் ஈவ் போல நீங்கள் இதை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து அதுதான் சொல்லுகிறேன். நீ வந்து ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், வானத்தையும் பூமியும் உனக்கு சாட்சியாக வைக்கிறேன். நீ வந்து என்ன செய்வந்தால், நீ ஆசிபாத்தை தெரிந்து கொள். நீ ஆசிபாத்தை தெரிந்து கொண்டு அதை நீ பற்றிக்கொள். அப்பொழுது என்ன செய்யும் என்றால் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. 19 வாசிகளா உபாகம் 30 மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை, நீ ஜீவனை தெரிந்து கொள். அவனோட இஸ்ரவேலுக்கு முன்பாக அதான் வைத்தார். ஆடம் அண்ட் ஈவ் முன்னால வச்சு, அன்னைக்கு பிரைடுக்கு முன்னால வச்சிருக்கிறார். இந்த செகண்ட் ஈவுக்கு முன்னால வைக்கும் பொழுது நம்ம நிறைய கனி இருக்குது. எவ்வளோ புசிக்கலாம். நம்ம ஜீவனை தெரிந்து கொள்வோம். ஆசீர்வாதத்து ஆசீர்வாதத்து எல்லா பிளஸ்ஸிங்கும் இப்போ தான் நிறைவேற வேண்டியனர். எல்லா ஆபத்துகளும் எல்லா விதமான மோசங்களும் இப்போ தான் இருக்குது உலகத்தில். அதே சமயத்தில் நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லா பிளஸ்ஸிங்கும் இந்த காலத்தில் நம்ம மேலே நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த கனியை புசித்தா எல்லா பிளஸ்ஸிங், பைபிளில் எழுதப்பட்ட எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்கள் மேலே நிறைவேறும். அது டெம்போரல் பிளஸ்ஸிங் ஆனாலும் எட்டர்னல் பிளஸ்ஸிங் எல்லாமே நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். எல்லா பொல்லாப்பும் நாசம் மோசமும் நிறைவேற வேண்டிய நேரம் இதுதான். அந்த கனியை தெரிந்து கொண்டா எல்லா விதமான ஆபத்தும் அவன் மேல வரும். எல்லா விதமான வியாதியும் வரும். எல்லா விதமான ஆபத்துகளும் எல்லா சாபங்களும் வரும். அதை தெரிஞ்சு கொண்டா, இதை தெரிஞ்சு கொண்டா எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஹல்லேலூயா. ரெண்டு விருட்சத்தை உண்மையான வைத்திருக்கேன். யுவர் அ ஃப்ரீ மாரல் ஏஜென்சி. நீ வந்து தெரிந்து கொள்ளும்படியான அதிகாரம் கொடுக்கப்படும். எதை தெரிந்து கொள்ளுவாய்?
என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.